வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போது நாம் கேட்க இருக்கிறத என் உள்ளம் கவர்ந்த தேவதை, அத்தியாயம் ஒன்று. சிக்னல் சிவப்புக்கு தாவியதும் போக்குவரத்து ஸ்தம்பித்தது போல் நின்றது. சரென்று ஸ்கூட்டியை நிறுத்தி ஒரு காலை ஊன்றி நின்றாள் நந்திதா. சுடுகின்ற வெயிலில் அப்படி நிற்பதும் கஷ்டமாகத்தான் இருந்தது. வழிந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். கண்கள் சிக்னல் கம்பத்தையே பார்த்தவாறு இருந்தன. ஆரஞ்சு நிறத்திற்கு வந்ததும் ஸ்கூட்டியை உசுப்பினாள். பச்சை நிறத்திற்கு தாவியதும் வண்டி சீறிக்கொண்டு ஓடியது. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டும். பசி வயிற்றில் ராகம் இழுத்தது. முகாமில் வேலை சக்கையாய் பிழிந்ததால் அலுப்பு வேறு, ஆனால் சேவை செய்வதில் ஆனந்தம்தான். வீட்டுக்கு போனதும் அம்மாவிடம் வாங்கி கட்டி கொள்ள வேண்டியிருக்கும். என்னடி இது, வயசான கிழவி மாதிரி சமூக சேவை தொண்டு நலஞ்சிக்கிட்டு உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டியா, கர்மண்டி என்று கத்துவாள். ஆனால் அம்மாவுக்கு என்ன தெரியும், இப்படி மக்களுக்கு தொண்டு செய்வதில் வரும் ஆனந்தமே அலாதி என்று. ஆனால் இந்த விஷயத்தில் அப்பாவுக்கு பெருமைதான், அது மட்டும் நிச்சயம். என்ன அலைகளின் மத்தியில் யாரோ ஏய் நந்து என்று அழைப்பதை உணர்ந்து கவனத்தை திருப்பினாள் வித்யா. அவளுடன் படித்தவள், நெருங்கிய தோழி மட்டுமல்லாமல் அவளைப் போலவே சேவை மனப்பான்மை கொண்டவள். இரத்த தானம், இலவச மருத்துவ பரிசோதனை, கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் என்று எத்தனையோ தடவை இருவரும் சேர்ந்து சர்வீஸ் செய்திருக்கிறார்கள். சென்ற வருடத்தில்தான் அவளுக்கு மனமாயிற்று. அதற்கு பின் அவளை சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. இதோ இப்போதுதான் சந்திப்பு. உடனே வண்டியை நிறுத்திவிட்டு கேட்டாள், ஏ வித்யா, வாட் அ சர்ப்ரைஸ், எப்போ ஊருக்கு வந்த? 4 நாள் ஆச்சு. என் தம்பிக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தான், அவனை பார்க்க வந்தேன். ஆமாம், நீ எப்படி இருக்க நந்து, ஏதோ நியூஸ் இருக்கா, திருமண விஷயந்தான் என்று கண்களை சிமிட்டி அவள் வினவ, அதை நான் கேட்கணும் மேடம், குட் நியூஸ் இருக்கான்னு என்று கேட்டாள் நந்திதா. இப்போதைக்கு வேண்டான்னு இருக்கோண்டி, அந்த விஷயத்தில் என் மாமியாருக்கு மனத்தாங்கள் தான். என்ன செய்ய, என் கணவர் கொஞ்ச நாள் போகட்டுன்றாரு. சரி, எத்தனை நாள் நீங்கள் இருப்ப சொல்லு. வந்தது வந்தாச்சு, 20 நாள் இருந்துட்டு போகலான்னு உத்தேசம். அம்மா வீடு மாதிரி சந்தோஷம் எங்கேயும் வராதிரி, நிம்மதியும் குஷியும் இங்கே தான் நந்து. கல்யாணம் ஆகாதான்ற நினப்பு, அது ஆனதும் ஏண்டா செஞ்சிட்டோன்ற அங்கலாய்ப்பு. பிறந்து விட்டு சுகம் எங்கேயும் கிடைக்காதுன்றது உண்மைதான். மனக்குறையை வெளியிட்ட தோழியை பார்க்கும்போது பாவமாக இருந்தது. இவளே தான் வந்து புலம்பியது. எப்போ பார்த்தாலும் நொய்யு நொய்யு நீ ஏதாவது சொல்கிறது. பெத்தவங்களோட வழக்கமாயிடுச்சு. அதை செய்யாத, இதை பண்ணாத, அப்படி இருக்கணும், இப்படி பேசணும்னு ஒரே அடக்குமுறை தான். எப்படா கல்யாணம் ஆகும், ஹாயாக போய் புருஷனோட குடும்பம் நடத்தலான்னு இருக்கு, இஷ்டப்படி நம்ம இருக்கலாம் பாரு என்று சொன்னது இவளே தான். திருமணம் நிச்சயம் ஆனதும் ஆகாயத்தில் பறக்காத குறைதான். வெகு உற்சாகமாய் அழைப்பிதழை நீட்டி இனி உல்லாசமாக இருக்க போகிறோங்கிற சந்தோஷண்டி. அப்பா அம்மாவோட சதா கால அட்வைஸ், மன்னிக்கவும், சதா அட்வைஸ் புலம்பலிருந்து நிரந்தர விடுதலை பாரு என்றவள் இப்போது திருமண வாழ்க்கையை நினைத்து சலித்து கொள்கிறாள். பாவம். சரி வித்யா, இங்கே இருக்கிற நாள்லையாவது ஜாலியாக கழிடி. அடுத்த வாரம் நம்ம காலேஜ் கிரவுண்டில் சீனியர் சிட்டிசனுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சர்வீஸ் செய்ய வரியா, உன் பேரை கொடுத்துட்றேன், நம்ம குரூப் எல்லோரும் வராங்க. ஐயோ வேணானந்து, இந்த சேவையெல்லாம் அதோட போச்சு. கல்யாணத்தன்னைக்கே என் வீட்டுக்காரரு கராராக சொல்லிட்டார், ஊர் ஊராக தெரு தெருவாக சுற்றி சோஷியல் சர்வீஸ் பண்ணுற நினப்பெல்லாம் தூக்கி போட்டுருன்னு. அந்த விஷயத்தில் இனி மூச்சு, அவருக்கு இது தெரிஞ்சால் அவ்வளோதான், வெட்டி போட்டுருவார். திருமண வாழ்க்கையோடு எல்லாம் போச்சு நந்து, கல்யாணத்தை மட்டும் நினைக்காத. நம்மோட லட்சியம் ஆசை குறிக்கோள்னு எதுவுமே நடக்காது, எல்லாம் மண்ணோட மண்ணாயிடும். அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தா இந்த சேவை தொண்டு இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கோ. இது என் அனுபவத்தில் நான் கண்டுகிட்டதை உனக்கு சொல்கிறேன். தோழியின் பேச்சு நந்திதாவின் மனசை தொட்டது. அவள் சொல்வது உண்மைதானா, திருமண வாழ்வு லட்சியத்திற்கு குறுக்கே நிற்குமா என்ன? ஐயோ, அந்த கலக்கத்துடனேயே தோழியிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பினான். வழியெல்லாம் அதே நினைப்பு. திருமணம் என்ற வார்த்தையே அவளை நடுநடுங்கச் செய்தது. அம்மாவுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தன் ஆத்ம திருப்திக்காக ஜனசேவை செய்து வந்தவளுக்கு திருமணத்தால் அதை இழக்க நேரிடும் என்ற விஷயம் அதிர்ச்சியை தந்தது. வித்யா சொல்வது போல் எதிர்கால கனவுகளை வாழ்வின் குறுக்கோளை சுட்டு பொசுக்கிவிட்டுத்தான் மனமேடையில் அமர வேண்டும் என்றால் அத்தகைய வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். வருகின்ற கணவன் என்னை புரிந்தவனாய் என் லட்சியத்தை மதிப்பவனாய் இருப்பான் என்று என்ன நிச்சயம்? வித்யாவின் கணவர் மாதிரி அமைந்தால் மை காட். அப்போதிலிருந்து திருமணம் என்ற நினைவில் உள்ளம் கசந்து வழிந்தது. திருமணமா, நெவர் என்று தீர்மானமாய் அவள் முடிவெடுத்த அதே நேரம் அவள் வீட்டில் அவளோடு
திருமண பேச்சுக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டது. வரலட்சுமி கணவருக்கு வெற்றிலையில் பாக்கை வைத்து மடித்து கொடுத்தவாறு சொன்னாள். என்னங்க, என் தங்க ஃபோன் பண்ணினா? என்ன விஷயமா? வெற்றிலையை வாங்கி கொண்டு கேட்டார் கேசவன். எல்லாம் நம்ம பொண்ணு கல்யாண விஷயமா தான். யாரோ பையன் இருக்கான், நல்ல குடும்பம், அதுவும் தெரிஞ்ச குடும்பமா. பையன் நல்ல வேலையில் இருக்கான், 70,000 ரூபா சம்பளங்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் சம்பாதிச்சு தான் ஆகணும்னு இல்லையா, அவ்வளவு சொத்து இருக்கான். 3 தலைமுறைக்கு போதுமான அளவு இருந்தாலும் உத்தியோகம், புருஷ லட்சணம்னு படித்த வேலைக்கு போயிருக்கானா? அக்கா, நம்ம நந்துவோட அழகுக்கு பொருத்தமானவனாக இருக்கான்னு சொல்கிறா பூமா. அவள் பார்த்தாலாமா அந்த பையனை? இல்லைங்க, அந்த பையனோட அக்காவை தெரியுமா? அவன் மூலமாக தான் தெரிய வந்துச்சான். அவள் வீட்டில் பையனோட ஃபோட்டோவை ஆல்பத்தில் பார்த்தாலாம். நல்ல உயரமாக சிவப்பாக கலையாக இருக்கான்னு சொன்னான். உடனே பதிலை சொல்லுக்கா, நல்லா வரேன், கை நழுவி போயிடக்கூடாதுங்கிறா. சரி, நம்ம பொண்ணை ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? திருமணத்துக்கு நாம் தயார்னா அவள் தயாராக இருக்கணுமே, அவகிட்டையும் கேட்கலாம். இரு, இதோ பாருங்கள், கோழியை போய் கேட்டுட்டு மசாலா அரைக்கிறதில்ல, பெற்றவங்க முடிவெடுத்தா போதும், பிள்ளைங்க சம்மதிக்கணும், நமக்கு இல்லாத அக்கறையா? சரி, அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லையே, அவளுக்குன்னு தனி வழி. மனித பிறவி எடுத்துட்டா ஏதா செய்யணும்பா, மனிதனே இருக்கணும், அதுதான் பிறவியின் நோக்கம்னு தத்துவம் பேசுகிறா. இந்த மனநிலையில் அவள் ஒத்துப்பாளா சொல்லு? அதுதாங்க என் கவலையே. இப்படியே ஜனசேவை, ஜனார்தன சேவைன்னு இருந்தானா இன்னொரு அவையாராயிடுவா. அப்படி விட்டுட முடியுமா என்ன? அவளுக்கு அப்புறம் ரஞ்சி இருக்கா, அவளோட படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கும் தேட ஆரம்பிக்கணும். யாருக்கு வேணும் இந்த சமூக சேவையெல்லாம் இந்த காலத்தில்? இப்படியும் ஒரு பொண்ணா? எல்லா பொண்ணுங்களையும் போல எந்த ஆசையும் இல்லாமல் விசித்திரமாக இருக்கா பாருங்கள், எல்லாம் என் தலையெழுத்து. என்ன செய்கிறது வரா, இந்த விஷயத்தில் என் அம்மாவை கொண்டிருக்கா. அந்த காலத்தில் உம்மனாக உதவிக்கு போய் நிற்பா எங்கள் அம்மா. யாருக்காவது பிரசவம்னா இதோ வந்துட்டேன்னு ஓடுவா. எந்த வீட்டில் அது சாவு விழுந்துருச்சுன்னா காஃபி டீன்னு செஞ்சுட்டு போய் கொடுப்பா. என்ன, அம்மா அக்கம் பக்கத்தில் போய் சேவை பண்ணுவா, உன் பொண்ணு பெரிய அளவில் செய்கிறா. மொத்தத்தில் அதே சேவை மனப்பான்மை தான். ஆஹா, பெருமை தான். நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போன அப்புறமா இந்த மாதிரி ஓடுனா அவங்களுக்கு கோபம் தான் வரும். அதை முதல்ல அவளுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி சுற்றுனதெல்லாம் போதும், இனிமே கல்யாணம் பொண்ணு லட்சணமாக இருக்க பாருன்னு. என்ன புரியுதா? என்னம்மா கல்யாண பொண்ணா? யார் அது? யாருக்காவது கல்யாணமா என்ன? அப்போது தான் உள்ளே வந்த நந்திதா தாயிடம் கேட்டாள். வரலட்சுமியும் கேசவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வரலட்சுமி சைகை காட்டினாள். நீங்களே சொல்லுங்கள். அதுமா, உங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறா. உன் சித்தி இன்னைக்கு ஃபோன் பண்ணி யாரோ தெரிஞ்ச பையன் இருக்கான் அப்படின்னாலாம், அதான் நல்ல இடமா இருந்தால் பண்ணிடலான்னு சொல்கிறா. அதை கேட்டு அதிர்ந்து போனாள் நந்திதா. கல்யாணமா? என் லட்சியத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விடுமே, என் கனவுகளை எல்லாம் பாழாக்கி விடுமே, நான் பயந்தபடியே ஆகிவிட்டதே. வித்யா சொல்லி சில மணித்துளிகள் தான் ஆயிற்று, அதற்குள் கல்யாண பேச்சு தலையெடுத்து விட்டதே, இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? நெருப்பு குழிக்குள் தவறி விழுந்த ஜீவனை போல் தவித்து போனாள் அவள். என்னம்மா பேச்சையே காணும், உன் அம்மா ஆசைப்படி கல்யாணத்துக்கு சம்மதமாக சித்திட்ட ஓகேன்னு சொல்லிடலாம் தானே என்று தந்தை கேட்க, ப்ளீஸ் டேட், வேண்டாமே, கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் டேட் என்றாள் அவள் கெஞ்சும் குரலில். பின்ன எப்போ தயாராக கேளுங்க, இப்போவே 2 கழுத வயசாச்சு, இவள் வயசில் எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் பெத்தாச்சுன்னு அவளுக்கு எடுத்து சொல்லுங்கள் கோபத்துடன் சொன்னாள் வரலட்சுமி. ஏன் அதை அவளுக்கு நீயே சொல்லக்கூடாதா? மத்தியில் நான் எதுக்கு? அம்மாடி நீ என்ன சொல்கிற, கல்யாணம் இப்போ வேணான்றியா இல்லை எப்போவுமே வேணான்றியா? நீங்களே அவளை தூண்டி விடுவீங்க போல இருக்கே. கல்யாணம் செஞ்சுக்கோன்னு வற்புறுத்தி பேசுறதை விட்டுட்டு வேணுமா வேணாமான்னு பட்டிமன்றம் நடத்துறீங்க. இதை பாருடி, நான் முடிவு செஞ்சாச்சு, இந்த வருஷம் கல்யாணத்தை நடத்தினோன்னு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல வரணும் வந்திருக்கு. சித்திக்கு ஃபோன் பண்ணிடுறேன், சம்மதம்னு. ப்ளீஸ்மா எனக்கு விருப்பம் இல்லை. வாயை மூடி, உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். அதிக பிரசங்கித்தனமாக பேசாத. என்னங்க, ரஞ்சிதாவை காலேஜில் சேர்த்து விட்டுட்டு நேரே நம்ம குன்னூருக்கு போகிறோம், போய் கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு வரோம், தெரியுதா? ரஞ்சிதா, ஏய் ரஞ்சி, தாயின் கூவலை கேட்டு ஓடி வந்தால் இளைய மகள். ஏம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? ஊருக்கு போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எதையும் மறக்காமல் பொறுப்பாக எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அதை மறந்துட்டேன், இதை விட்டுட்டேன்னு அங்கே வந்து புலம்பாத. முக்கியமாக உன் மார்க் சர்டிஃபிகேட், டிசி எல்லாம் மறக்காமல் எடுத்து வை. உன்னை காலேஜில் சேர்த்துட்டு குன்னூருக்கு நாங்கள் போயாகணும். குன்னூருக்காம்மா? சித்தியை பார்க்கவா? ஆமாண்டி, யாரோ பையன் இருக்கான்னு சொன்னால் அது விஷயமா தான். அது நல்லபடியாக முடிஞ்சால் நீ சீக்கிரமே லீவ் போட்டு வர வேண்டியிருக்கும். ஐயா, நம்ம வீட்லேயும் கல்யாணம், குஷியாக இருக்குமா? என்ன கல்யாணம் பண்ணு, சந்தோஷந்தானே? என்ன வெக்கத்தையே காணோம், முகம் செவந்து தலைகுனிய வேணாமா? அதுதான் என்னை கல்யாண பொண்ணோட இலக்கணும் இல்லையாப்பா? கேலி செய்தாள் ரஞ்சிதா. சு, என்னடி, எனக்கு எதுவுமே பிடிக்கலை, சலித்த குரலில் சொன்ன தமக்கையை வியப்புடன் பார்த்தாள். ஏங்கா உனக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோடா, என்னை மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னா உடனே தலையாட்டிடுவேன், படிப்புனா சுத்த போராக இருக்குது. பிஆர்க்கு இன்னும் 4 வருஷம் படிக்கணுமேனு இருக்குது. அம்மா இப்போவும் சொல்லு,
படிப்பு வேணாம்னா நான் கல்யாணத்துக்கு ரெடி. தலையில் அடித்து கொண்டால் பெற்றோல் என்ன கன்றாவியோ, என்ன பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கேன். ஒருத்தி என்னடானா கல்யாணமே வேணான்றா, இன்னொருத்தியோ எனக்கு கல்யாணம்னு குதிக்கிறா, எல்லாம் என் தலையெழுத்து. அன்றைக்கு இரவு முழுக்க உறக்கமின்றி புரண்டாள் நந்திதா. என்ன செய்வது, எப்படி இந்த கல்யாணத்தை தவிர்ப்பது? அம்மாவின் பிடிவாதத்தை பார்த்தால் இதை நடத்தி முடித்து விடுவாள் போல் இருக்கிறதே. ஐயோ, அப்புறம் என் லட்சியம் எல்லாம் குதிரை கொம்பாகிவிடுமே. எல்லா பெண்களையும் போல நானும் கணவனுக்கு வடித்து கொட்டி அவனுக்கு பணிவிடை செய்து குழந்தை குட்டிகளை பெற்று அவைகளுக்கு நாப்பி கட்டுவதில் பொழுது கழித்து கற்பனையில் நினைத்து பார்க்கவும் வேதனையாக இருந்தது. இதுதான் வாழ்க்கையா? எல்லோரையும் போல் தானும் வாழ வேண்டுமா? தனக்கென்று ஆசை அபிலாஷை எதுவும் இருக்கக்கூடாதா? சே, பெண்களின் வாழ்க்கை கல்யாணத்தில் தான் முடிய வேண்டும் என்ற சட்டமா என்ன? இந்த சித்தி சும்மா இருந்திருக்க கூடாதா? ஏன் இதை ஆரம்பிக்க வேண்டும்? வந்த ஆத்திரத்தில் சித்தியை பார்த்து உழுக்க வேண்டும் போல் இருந்தது. நாலு வார்த்தை. அப்போதுதான் பளிச்சென்று ஒரு யோசனை உதித்தது. ஏன், சித்தியிடமே போய் எனக்கு விருப்பமில்லை, எப்படியாவது நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லக்கூடாது? அம்மாவிற்கு தெரியாமல் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த ஏற்பாட்டை நிறுத்தச் சொன்னார். அதுவும் நல்ல யோசனையாகத்தான் பட்டது. உடனே என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் திட்டம் போட்டாள். அத்தியாயம் 2. என்னடி சொல்கிற, எங்களோட நீ வரலையா? அப்போது நீ தனியாகவா இருக்க போகிற? திகைப்புடன் கேட்டாள் வரலட்சுமி. எனக்கு என்னம்மா பயம், வேலைக்காரங்க இருக்காங்க, வேணும்னா சின்னம்மாவை ராத்திரிக்கு இங்கே இருக்க சொல்கிறேன், நீ என்னை பற்றி கவலைப்படாமல் போயிட்டோம்மா என்றாள் மகள். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாதுரி, வயசு வந்த பொண்ணை இப்படி தனியாக விட்டுட்டு போனால் நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியுன்றியா? ஒன்றும் வேணாம், நீயும் எங்கள் கூடவே புறப்படு சொல்லிட்டேன். திடீர்னு சர்வீஸ் செய்ய அழைப்பு வரலாமா? அதுக்கு போயாகணும். போதுண்டி, எப்பவும் அதே தானா, குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கணும்னு உனக்கு இல்லையா? தங்கையை முத முதல்ல காலேஜில் சேர்க்க போகிறோம், கூட வரலான்னு உனக்கு தோண மாட்டேங்குது. இதை விட உனக்கு சமூக சேவைதான் முக்கியமாகப்படுத்துல, எரிச்சலுடன் சொன்னாள் தாய். கமிட்மெண்ட் பண்ணியாச்சுமா, இப்போ முடியாதுன்னு சொல்ல முடியாது, அசிங்கமாயிடும், புரிஞ்சுக்குங்கம்மா ப்ளீஸ் கெஞ்சினாள் நந்திதா. போன உடனே வர முடியாது நந்து, ரஞ்சியை சேர்த்து விட்டுட்டு நல்ல பேயிங்க சோமா பார்த்து ஏற்பாடு செஞ்சுட்டு வரணும். நாலஞ்சு நாள் கூட ஆகுண்டி, அதான் யோசிக்கிறேன். அத்தனை நாள் நீ தனியாக இருக்கணும், அது சரியாக தோணலை நந்து, பிடிவாதம் பிடிக்காமல் புறப்படுமா? நந்திதாவுக்கு தவிப்பாக இருந்தது. அம்மா விடமாட்டால் போல் இருக்கிறதே, இதை எப்படி தவிர்ப்பது? நல்ல வேலையாய் அவளது செல் கூவி அடைத்தது. நினைத்தது போலவே புனிதாதான், இதற்காகத்தானே அவள் காத்திருந்ததும். அப்படியா, ஷியோர், வந்து விடுறேன் என்று பேசியவள் உரையாடல் முடிந்ததும் தாயிடம் சொன்னாள். நான் சொன்ன மாதிரி அழைப்பு வந்தாச்சுமா? ஏதோ கிராமத்தில் மருத்துவ முகாமா, எங்கள் குரூப்லேருந்து எல்லாரும் போகிறாங்க, நான் போகாமல் இருக்க முடியாதுமா? சகிக்கலடி, இப்படி தெரு தெருவாக சுற்றுறதும் கண்டவங்களோட பழகிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி. இதனால் வரைக்கும் நீ சமூக சேவை செஞ்சதெல்லாம் போதும், இனியாவது அடக்க ஒடுக்கமாக வீட்டில் இருக்கப்பார் நந்திதா. இப்படி ஓடி ஓடி சேவை செய்கிறதுனால யாரும் உனக்கு கிரீடம் வைக்க போகிறதில்ல. என்றைக்கு இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணு நீ. குடும்ப கலையை முதல்ல கற்றுக்கப்பார். கல்யாணம் ஏற்படும், கல்யாண ஏற்பாடும் நடக்குது நந்து, அதை புரிஞ்சுக்கிட்டு நட. மகளுக்கு அறிவுரை கூடிக்கொண்டிருக்கும் போது கேசவன் அங்கு வந்தார். என்ன பிரச்சனை அம்மாவுக்கும் மகளுக்கும்? நீ சத்தம் போட்டு பேசுகிறத பார்த்தா சண்டை போடுற மாதிரி இருக்கு, வரா, உன் தொண்டை வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கையே என்று சொல்ல வரலட்சுமி முறைத்தார். ஆஹா, சொல்ல மாட்டீங்க? ஏன்னா உங்கள் அம்மாவெல்லாம் சொல்லிட்டு கொண்டு இருக்கா, அதான் பொண்ணை தலை மேலே வச்சு கொண்டாடுறீங்க. இப்போ என்ன ஆச்சு வரா? நந்துக்குட்டி, அம்மாவுக்கு கோவம் வர மாதிரி என்னடா செஞ்ச? என்கிட்ட கேளுங்க, அதை நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறா பெங்களூருக்கு வரமாட்டாலாம், இவளை விட்டுட்டு நாம் எப்படி போக முடியும் சொல்லுங்கள். ஏமா முடியாதுங்கிற, ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வரலாமாம்மா. பெங்களூரை பார்த்த மாதிரியும் இருக்கும், ரஜிதாவை கொண்டு சேர்த்து விட்டு வந்த மாதிரியும் இருக்கும்டா. இல்லை டேட், பக்கத்தில் ஒரு கிராமத்தில் புத்துநோய் கண்டறிகிற மருத்துவ முகாம் இருக்குது, பெண்களுக்கு உண்டான பிரத்யேகமான கேம்ப், அதனால் சர்வீஸ் வந்து மகளிர் சேவைகளுக்கு மட்டும்தான் அழைப்பு, நான் அதுக்கு போயாகணும் டேட், அதனால தான் சொல்கிறேன், என்னால் வர முடியாதுன்னு. எத்தனை நாள் கேம்ப்டா? 2 நாள் டேட், தங்குறதுக்கு சாப்பாடுக்கு அங்கேயே வசதி செஞ்சு தராங்க. எங்களுக்கு அப்படி ஒன்றும் அதிக சிரமமான வேலை இல்லை டேட், வீடு வீடாக போய் பெண்களை பார்த்து புற்றுநோயை பற்றி விளக்கி சொல்லி அது பெண்களை எந்த வகையில் தாக்குதுன்றதை தெளிவுபடுத்தி அவங்களுக்கு தைரியம் சொல்லி செக்கப்புக்கு வரும்படி செய்ய வேண்டியது மட்டும்தான். எங்களுடைய சேவை மையத்திலேருந்து 15 பெண்கள் போகிறோம் டேட். குட், வெரி குட். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா, என் மக மற்ற பொண்ணுங்களை போல் சினிமா ஹோட்டல்னு சுற்றாமல் இப்படி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறாள்னு நினைக்கும் போது கர்வமாக இருக்குது. வரா, அட கர்மமே, உங்கள் பொண்ணை நீங்கள் தான் மெச்சிக்கணும். உங்ககிட்ட சொன்னால் 2 வார்த்தை நறுக்குன்னு சொல்லி அடக்கி வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் அவளுக்கு ஒத்து ஊதுறீங்களே. எனக்கு என்ன வந்துச்சு, நீங்களும் உங்கள் பொண்ணு எப்படியோ போங்க. கோபத்துடன் அங்கேருந்து சென்றாள் வரலட்சுமி. அம்மாவுக்கு என் மேலே கோவம் டேட், அவ கிடக்க விடுறா. சிலதுகளுக்கு கற்பூர வாசனை தெரியாதான், நீ உன் இஷ்டப்படி போயிட்டு வாடா. என் பொண்ணு மக்களுக்கு சேவை செய்கிறான்றதில் எனக்கு பெருமிதம் தான் நந்துமா. ஆனால் ஒன்று, அப்பப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணணும். என்ன,
என்று தந்தை சொன்னதும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள் நந்திதா. நல்ல வேலை பயணம் நின்றுவிட்டது. அவர்கள் புறப்பட்டதும் சித்தியை பார்க்க புறப்பட வேண்டியதுதான். சித்தியிடம் கெஞ்சி கூத்தாடி இந்த திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும். நான் ஊருக்கு வந்ததையோ சித்தியிடம் திருமணத்தை நிறுத்தச் சொன்னதையோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிவிக்க கூடாது என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த கல்யாணம் நிற்க நான் தான் காரணம் என்று அம்மாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான், வார்த்தையாலேயே கொன்று விடுவாள். அம்மாவை பொறுத்தவரை ஏன், அப்பாவுக்கும் தான். நான் முகாமிற்கு போயிருக்கிறேன். கடவுளே, நான் நினைத்த மாதிரி இந்த கல்யாண ஏற்பாடு நின்றுவிட அருள் செய் ப்ளீஸ். மானசீகமாக வேண்டினாள். புறப்பட்டு செல்லும் வரை வரலட்சுமி குர்ரென்று இருந்தாள். தன் வார்த்தைகளை மதிக்காமல் சித்தம்போக்கு சிவம்போக்கு என்று தன் இஷ்டப்படி நடக்கிறாளே என்று நந்திதாவின் மீது படு கோபம். இதை பாருங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், கிராமத்து சேவையை முடிச்சுட்டு குன்னூருக்கு போய் இருக்கணும்னு, இங்கே தனியாக இருக்க வேண்டாம்னு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்கள். மகளிடம் நேராய் பேசாமல் கணவர் மூலம் சொன்னாள். என்னடா அம்மா சொன்னது காதில் விழுந்துச்சா, அந்த மாதிரி செய் என்று தந்தை சொன்னதும் பெரிதாய் தலையாட்டி வைத்தாள் அவள். காரில் அவர்கள் புறப்பட்டு சென்றதும் பெரிதாய் மூச்சு விட்டாள். நாளைக்கே புறப்பட வேண்டும், சீக்கிரம் போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு தான் மறுவேலை. அவன் யாரோ எவனோ, அவனை பார்க்கும் முன்பே தடுத்து விட்டால் நல்லது, அம்மாவுடைய எனச்சரிப்பு இருக்காது. பையனுக்கு என்ன குறைச்சல், இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவனை கட்டிக்க என்று குடைந்தெடுத்து விடுவாள். அவளது துணத்துணப்பில் தலை வீங்கிவிடும். சே, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, கல்யாணம் தான் வாழ்க்கையா, அது இல்லாட்டா வாழ முடியாதா? அன்னை தெரசா, நிர்மலா அம்மையார், இன்னும் எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கையை இல்லாமல் தொண்டு செஞ்சாங்களே, இவங்கெல்லாம் கல்யாணம் இல்லாமல் வாழலையா என்ன? ஏன், அந்த காலத்திலே ஔவையார் இருக்கலையா? அந்த நிமிடத்திலேயே பறந்தோடி போய் சித்தியிடம் இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்தி விடுங்கள் என்று சொல்ல வேண்டும் போல் ஒரு வேகம். என்ன செய்கிறது, நாளை வரைக்கும் காத்திருக்கணுமே, இனி என்ன, புறப்பட வேண்டியதுதான் என்று பரபரப்புடன் செயல்பட்டால். சொல்லாம் கொள்ளாம் போய் நிற்க போகிறோம், சித்தி என்ன சொல்வாளோ, நான் சொல்ல போகிறதை எப்படி எடுத்துக்குவாளோ, என்ன முடிவாகுமோ என்ற தவிப்பில் அவளுக்கு உறக்கம் வர மறுத்தது. எப்போது விடியும் என்று காத்திருந்தாள். எந்த காரணத்தை வைத்து மாடி ஏறி போவது என்று யோசித்து கொண்டிருந்தாள் பிரியா. அவன் வந்து அரை மணி நேரமாகிவிட்டது, போய் பார்க்கலாம் என்றால் ஏதாவது சாக்கு வேண்டும். உலர்ந்த துணிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல முடியாது, மழை என்பதால் துவைக்கவே இல்லை. காஃபி கொண்டு போய் கொடுக்கலாமா என்றால் சத்திய காஃபியே குடிப்பதில்லை. சே, என்ன சொல்லி அவரை பார்க்கறது, மண்டை வலிக்கும் வரை யோசித்தாள். எப்போது சத்யா மாடி போஷனுக்கு குடி வந்தானோ அப்போதே தீர்மானித்து விட்டாள். அவன்தான் தனக்கு மணவாளன் என்று அவனது மனதில் இடம் பிடித்து அவனுக்கு மனைவியாகிய சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அப்புறம் ஆஹா, வாழ்வே சொர்க்கம்தான். அப்பாவின் சிடுசிடுப்பிலிருந்து விடுதலை, அவரது கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை, இந்த வறட்சியான வாழ்க்கையிலிருந்து நிரந்தர விடுதலை. அதற்காக அவள் எடுத்த முயற்சியும் வெற்றி பெற்றது. தன்னை வெகுவாய் கருத்தாய் அலங்கரித்து கொண்டு அவன் கண்களில் படும்படி நடமாடுவதும், அவன் மாடி ஏறி வருகையில் மொட்டை மாடியிலிருந்து துணிகளை எடுத்து வருவது போல எதிர்படுவதும், பண்டிகை நாட்களில் அம்மா தயாரிக்கும் ஸ்பெஷல் ஐட்டங்களை கொண்டு போய் கொடுப்பது போல் செல்வதும், பல வழிகளில் அவனை வசீகரிக்க முயன்று அதில் வெற்றியும் கண்டாள். இப்போதெல்லாம் அவளை கண்டதும் அவனது முகத்தில் தெரியும் மலர்ச்சி, கண்களில் வரும் பளிச்சு வெளிச்சம், உதடுகளில் எட்டி பார்க்கும் மயக்கம், புன்னகை, எல்லாமே அவனது இதயம் காதலால் கணிந்துவிட்ட செய்தியை கட்டியம் கூறியது. இருந்தும் அவன் தன் வாயால் சொல்ல வேண்டும் என்று ஆவலாய் காத்திருந்தாள். அவனிடம் போய் பேசி பார்க்கலாம் என்றால் எந்த காரணம் வைத்து அங்கே போவது? வழி தெரியாமல் தவித்தவளுக்கு தாழியின் அழைப்பு எரிச்சலாக இருந்தது. என்னம்மா, முகம் சுழித்த வரே வந்தாள். நான் சொல்கிறத செய்றியா? ரூமுக்கு போய் போம்மா. எப்போ, எனக்கு தான் வேலையா? உன்னோட சின்ன பொண்ணு கடைக்குட்டின்னு இருக்காளே, அவளுக்கு சொல்ல வேண்டியது தானே? சரி, நீ போக வேண்டாம், ரேகாவை அனுப்புகிறேன், விடு. ரேகா, ஏன் இங்கே வாடி என்று கூவினாள் தாய். கூப்பிட்டியாம்மா என்று ஓடி வந்த மகளிடம், ஆமாம், ரூமில் மேஜை மேலே ஒரு லெட்டர் வச்சுருக்கேன், மாடி தம்பிக்கு வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வாப்போ என்றாள். அங்கிருந்து சென்று கொண்டிருந்த பிரியா சடக் என்று பிரேக் போட்ட மாதிரி நின்றாள். அடடா, இதுக்கு தானே அம்மா கூப்பிட்டது, வேறு வேலை நினச்சனே. சத்யாவை பார்க்க அருமையான சந்தர்ப்பம், இது நழுவை இருந்துச்சே. ம், கடிதத்தை கொடுக்குற சாக்கில் அவனை பார்த்து பேசணும். தங்கையின் பின்னே சென்றவள், ஏ ரேகா நில்லு, ஹோம்ஒர்க் தானே செஞ்சுட்டு இருந்த, போ அதை முடி, நேரத்தை வேஸ்ட் செய்யாத, நான் போய் அதை கொடுத்துட்டு வரேன், படிக்கிறத விட்டுட்டு மற்றதெல்லாம் செய் என்று அதட்டது போல் பேசி அவள் கையில் இருந்த கடிதத்தை பிடுங்காத குறையாய் வாங்கினாள். மானாய் துள்ளி கொண்டு மாடி ஏறினாள். மனமும் புள்ளி மானாய் குதித்தது. சத்யா சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் அமுக்கி நசுக்கிவிட்டு புன்னகையுடன் எழுந்தவன் அவசரமாய் டர்க்கிட் அவள் ஒன்றை எடுத்து மேல் போர்த்தி கொண்டான். உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, அதை கொடுக்க வந்தேன், இந்தாங்க. அவள் நீட்டிய கடிதத்தை வாங்கி கொண்டு, தேங்க்ஸ் பிரியா என்றான் சத்யா. உங்கள் அம்மாட்டிருந்து வந்திருக்கு போல என்று கேட்டால் பேச்சை வளர்க்கும் எண்ணத்தில். ஆமாம், வழக்கம் போல் நேரத்துக்கு சாப்பிட்றியா, வெளியில் சுத்தாத, ரொம்ப நேரம் விழிக்காமல் நேரத்தோடு தூங்குன்னு தாய்மை பாசத்தோடு எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் இங்கே தனியாக இருக்கிறதே பிடிக்கலை. கடிதத்தை பிரித்தவாறே சொன்னவன் அதை வாசிக்க ஆரம்பித்தான்.
படிக்க படிக்க அவனது முகத்தில் மாற்றம். புன்னகை மாயமாகி பதிலுக்கு அதிர்ச்சி தெரிந்தது. அப்படியே அமர்ந்தான். என்ன விஷயம் சத்யா, யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்ன என்று கேட்டாள் பிரியா. எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாம். என்ன அதிர்ந்து போய் கேட்டாள் பிரியா. எனக்கும் அதிர்ச்சி தான் பிரியா, எனக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பிடிக்கல, வேணான்னு சொல்லிட போகிறேன். அவனது வார்த்தைகள் பிரியாவின் நெஞ்சில் அமிர்த தாரை பொழிந்தது போல் குளிர்ச்சியை தந்தது. ஆக அவனுக்கு விருப்பமில்லை என்று அர்த்தம். அப்படி என்றால் சத்யா என்னை காதலிக்கிறார். மனசுக்குள் கிளுகிழப்பு இருந்தும் காரணத்தை அவனது வாயால் அறிய வேண்டும் என்ற உந்துதலில் அவன் கேட்டாள், ஏன் வேண்டான்றீங்க, காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அவளை உற்று பார்த்தான் சத்யா. ஏன் பிரியா, இன்னுமா நீ என் மனசை புரிஞ்சுக்கல, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? என் மனசுக்குள்ளே நீ தான் இருக்க, ஐ லவ் யூ பிரியா. அது எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு தயங்கிட்டே இருந்தேன். நல்ல வேலையாக அந்த கடிதம் வந்து உதவி செஞ்சிருச்சு, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இதயத்தை சர்க்கரை பாகில் முக்கி எடுத்தது போல் நெஞ்சு முழுக்க இனித்தது பிரியாவிற்கு. தாமரையாய் மலர்ந்த முகத்துடன் வாயெல்லாம் புன்னகையாய் சொன்னாள் அவள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சத்யா, என் மனசில் இருக்கிறது நீங்கள் தான், நானும் உங்களை விரும்புகிறேன். பெண்ணாச்சே, எனக்கு தயக்கமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் வெளிப்படையாக சொன்னதும் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நான் குடி வந்தது உன்னை சந்திக்க வேண்டிதானோ என்னவோ, எங்கேயோ இருந்தனா இங்கே வந்து குடியே இருந்தது இறைவன் செய்த ஏற்பாடுன்னு தெரியுது பிரியா. ஏன் பிரியா, என்னை உங்கள் அப்பா மாப்பிள்ளையை ஏற்றுக்குவாரா என்று ஆவலுடன் கேட்டான் சத்யா. நிச்சயமாக, உங்களுக்கு என்ன குறை சத்யா, நல்லா படித்தவர், கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய சொத்து இருக்குது, உங்களை வேணான்னு சொல்ல மனசு வருமா என்ன? விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் தெரியுமா? கண்கள் மினுமினுக்கு அவள் சொன்னாள். அந்த குரலில் இழையோடிய ஆசையை, அவளது கண்களில் மின்னிய பேராசையை அவன் உணரவில்லை, உணரும் நிலையில் இல்லை. கண்களை மூடி வைத்திருந்த மோகமும் காதலை வெளியிட்ட சந்தோஷமும் அவனது அறிவை மழுங்க வைத்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எப்படியோ தன் எண்ணம் நிறைவேறிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் திளைத்த பிரியா பரிதாபப்படுவது போல் சொன்னாள், பாவ சத்யா அந்த பொண்ணு, எனக்கு அவளை நினைக்கும் போது ஐயோன்னு இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் அவளுக்கு இல்லாமல் போணுச்சேன்னு பரிதாபமாக இருக்குது. யார் அவ? சொந்தமா? என் அக்காவுக்கு தெரிஞ்ச இடமா, அதாவது அந்த பொண்ணோட சித்தி அக்காவுக்கு தெரிஞ்சவங்களாம், அவ்வளோதான். பெண்ணோட வீடு இந்த ஊரில் இருக்கான், பார்க்க வேணும்னா போய் பார்த்துட்டு வான்னு எழுதியிருக்காங்க. இந்த ஊர்லையா? போய் பார்த்துட்டு வாங்களேன், ஒரு வேளை அவள் என்னை விட அழகியாக இருக்கலாம் இல்லையா? விஷமம்மாய் சிரித்தவாறே சொன்னாள் அவள். நையாண்டியாக்கும், அவள் ரொம்ப ஊர்வசியாக இருந்தாலும் சரி எனக்கு வேண்டாம், எனக்கு என் தேவதை பிரியா தான் வேணும். கொஞ்சம் குரலில் அவன் சொல்ல பிரியாவின் முகம் பெருமிதத்தில் ஒளிர்ந்தது. உலகையே வென்றுவிட்டது போல் மதர்ப்பும் அவளுக்கு வந்தது. இனி சத்யா என்னுடையவன், யாராலும் பிரிக்க முடியாது. ரம்பை ஊர்வசி வந்தாலும் நீ போதும் என்கிறான். உள்ளம் கொக்கரித்தது. அத்தியாயம் 3. அன்று இரவு முழுக்க தூக்கம் வராமல் தவித்தான் சத்யா. சொல்ல தெரியாத ஆனந்தம், அதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவனை தூங்க விடாமல் செய்தது. காதல் உணர்வு என்பதே சுகம்தான். அதுவும் காதலை உள்ளத்தில் சுமந்து அதை வெளியிட காத்திருப்பதும் படு சுகமே. அடை காத்த அன்பை, பூட்டி வைத்திருந்த நேசத்தை காதலிக்கு தெரியப்படுத்தியதும் அதில் விளையும் இன்பம் அதுவும் அலாதிதான். அதைத்தான் சத்யாவும் அனுபவித்து கொண்டிருந்தான். தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்ததை அவனால் நம்பவும் முடியவில்லை. எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம்! அழகான ஒருத்தி என் காதலி, என் வருங்கால மனைவி, அழகோடு அறிவும் சேர்ந்திருக்கிறது, அதையும் சொல்ல வேண்டுமே. என்னை போலவே பிரியாவும் உறக்கம் வராமல் தவிப்பாலோ, என்னை போலவே இன்ப உணர்வில் உலகமே என் வசம் போன்றதொரு குதூகலத்தில் இருப்பாலோ. பெருமூச்சு விட்டான். ஒரே கூரையின் கீழ் இருந்தும் அவனும் அவளும் தனித்தனியா எப்போது ஒன்று சேர்வோம் என்ற தவிப்பு. மனதால் ஒன்றான பின் மனத்தால் எப்போது ஒன்று சேரப்போகிறோம் என்று பெருமூச்சு விட்டான் அவன். பிரியாவின் வீட்டில் என் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும், அப்புறம் அம்மாவிடம். அதற்கு முன் இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்தியாக வேண்டும், அப்புறம்தான் மற்றதெல்லாம். நேர குன்னூருக்கு போய் அக்கா கிட்ட என் காதலை எடுத்து சொல்லணும். ஒருத்திய நெஞ்சில் வச்சுக்கிட்டு இன்னொருத்திய கழுத்தில் எப்படி தாலி கட்ட முடியும்னு சொன்னால் அக்கா புரிஞ்சுக்க மாட்டாளா என்ன? அக்காவோட சம்மதம் கிடைச்சிட்டா அது போதும், கூடவே மாமாவோட சப்போர்ட்டும் இருந்துட்டா என் காதல் நிச்சயம் ஜெயிக்கும். எஸ், அப்படித்தான் செய்யணும். அந்த நினைப்பில் யானை பலம் உடலுக்குள் நுழைந்தது போல் இருந்தது அவனுக்கு. நாளைக்கே புறப்பட்டு விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். இந்த காரியத்தை வெற்றிகரமாய் நடத்தி முடித்த பின்புதான் பிரியாவின் பெற்றவர்களிடம் சொல்லி அவர்களின் ஒப்புதலை பெற வேண்டும். என்னவோ பிரியாவின் கழுத்தில் அப்போதே தாலி கட்டி விட்ட மாதிரி நிம்மதியும் சந்தோஷமும் வந்தது. வெகு ஆனந்தமாய் இளவும் பஞ்சு தலையணையை அணைத்து கொண்டு படுத்து விட்டான். தூக்கமும் வந்து ஆட்கொண்டது. பிரியாவிடம் கண்களால் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான் சத்யா. வானம் கருத்து இடியும் உருமி கொண்டு பயமுறுத்தியது. 2 நாட்களாய் ஓய்வெடுத்த மழை வீரியத்துடன் பொழிய காத்திருந்தது. அவனுடைய பயணத்தின் காரணம் தெரிந்திருந்ததால் அவனுக்கு வாழ்த்து கூறி அனுப்பி வைத்தாள் பிரியா. இதயத்திற்குள் அமுத தாரை பொழிந்தது. தன் எண்ணப்படியே எல்லாம் நடக்கிறது, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் ஆஹா, நினைக்கையிலேயே நெஞ்சம் இனித்தது.
அருமையான வாழ்க்கை, அன்பான கணவனுடன் சொகுசான இல்லறம், பிக்கல் இல்லை, பிடுங்கள் இல்லை, நான் வைத்ததுதான் சட்டம், இஷ்டம் போல ஜாலியாக வாழலாம். அப்பாடா, அப்பாவின் நச்சரிப்பிலிருந்து தப்பிக்கலாம், தொடச்சுக்கோன்னு இருக்கிற இந்த ஏழ்மை வாழ்க்கையிலிருந்து விடுதலை, பெரிய வீடு, கார், வசதியான வாழ்க்கைன்னு ராணியாக இருக்கலாம். ஏய் பிரியா, மச மசம் நிற்காமல் போய் அரிசியை கழுவி இட்லி மாவுக்கு அரைக்கப்பாரு, நாளைக்கு டிஃபனுக்கு வேணும். தாயின் விரட்டலை கேட்டு அவளுக்கு எரிச்சல் வந்தது. பற்களை கடித்தாள். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கணும், அப்புறம் இருக்கவே இருக்க ராஜ வாழ்க்கை. வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுக்கணும். அழுக்காமல் சலிக்காமல் கனவுகளோடு மாவாட்டி வைத்தாள். அந்த சமயத்தில் உடல் வலி கூட அவளுக்கு தெரியவில்லை. அன்றைக்கே சத்யாவின் பெயரில் கூரியரில் கடிதம் ஒன்று வந்தது. அடடா, அந்த பிள்ளை ஊருக்கு போயிட்டானே, இதில் என்ன செய்தியோ? பிரியா, இதை கொண்டு போய் சத்யாவோட அறையில் வச்சுட்டு போ, சாவி அங்கே மாட்டியிருக்கேன் பாரு என்றாள் பிரியாவின் தாய் வசந்தா. பிரியாவுக்கும் ஆர்வம், என்ன இருக்கிறது அந்த கடிதத்தில்? மறுபடியும் திருமண விஷயமாக வந்திருக்கிறதா? யார் எழுதியிருக்கிறார்கள்? கடிதத்தை பார்த்தாள். சந்திரிகாவாமே, யாரது? விலாசத்தை பார்த்தாள். குன்னூர் என்று இருந்தது. ஓ, குன்னூரில் இருக்கிறது சத்யாவோட அக்கா இல்லையா? அப்படித்தானே சொன்னார் சத்யா? அப்படி என்ன முக்கியமான செய்தி கூரியரில் அனுப்பும்படி? மாடி ஏறியவள் அந்த கடிதத்தின் ஓரத்தை கிழித்து உள்ளிருந்ததை எடுத்து பார்த்தாள். கடிதம், கூடவே ஒரு பெண்ணின் ஃபோட்டோவும். அவசரமாய் ஃபோட்டோவை எடுத்து பார்வையை ஓடவிட்டவளுக்கு திருக்கென்றது. அந்த ஃபோட்டோவில் இருந்த பெண் பேரழகியாய் தோன்றினாள். தான் அழகிய என்ற கர்வம் பிரியாவுக்கு உண்டு. ஒரு ஆணை கவர்ந்து இழுப்பது, வசப்படுத்துவது தனக்கு உண்டு என்பதை உணர்ந்தவள்தான். ஆனால் இந்த பெண் பெண்ணான தன்னையே பிரமிக்க வைக்கிறாளே என்று நினைத்தவளுக்கு அடிவயிற்றில் அமிலம் சுரந்தது. அந்த ஃபோட்டோவை உற்று நோக்கினால் நிலவாய் பொழியும் வதனம், அதற்கு வனப்பூட்டும் கரும்பட்டு கேசம், பிறை நெற்றி, சிரிக்கும் அழகான கண்கள், பளிங்காய் மினுமினுக்கும் கன்னங்கள், கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பு, எடுப்பான நாசி, சங்கு கழுத்து, கோடி உடல். மாடலுக்கு போயிருந்தால் நிச்சயம் பெயர் எடுத்திருப்பாள். நினைக்கவே பொறாமையாக இருந்தது. இந்த பெண்ணின் அழகு எனக்கில்லைதான், என் அழகு இவளைப் போல சொக்க வைக்கும் அழகு இல்லையே. உள்ளத்தில் தகதகவென்று எரிந்தது ஏதோ ஒன்று. மைகாட், இந்த ஃபோட்டோவை சத்யா பார்க்கலையே? பார்த்துருந்தா மனசு மாறியிருப்பாரோ? நல்ல வேலை அவர் போன பிறகு வந்ததே. தேங்காட், ஒருவித எரிச்சலுடன் கடிதத்தை பிரித்து வாசித்தாள். அன்பு தம்பி சத்யாவிற்கு, அக்கா எழுதி கொண்டது. அம்மா உனக்கு சொல்லியிருப்பாங்க, இருந்தும் நான் உனக்கு எழுதுறேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நந்திதா, நல்லா படிச்சிருக்கா, குடும்பம் நல்ல குடும்பம். பொண்ணை நான் நேரில் பார்க்காட்டாலும் அவளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவளோட நல்ல குணங்களை பற்றி. அந்த பொண்ணோட சித்தி பூமா, அதாவது என் தோழி, என் காது புளிக்க சொல்லியிருக்கா. உடனே என் மனசுக்குள்ளே முடிவு செஞ்சுக்கிட்டேன், இவ தான் உனக்கு மனைவின்னு. உனக்கும் அந்த பெண்ணை நிச்சயம் பிடிக்கும். ஃபோட்டோவை பாரு, மயங்கிடுவேன். உனக்கு நேரில் அந்த பெண்ணை பார்க்குற ஆசை இருந்தால் அவங்க வீட்டுக்கே போய் பாரு, இல்லை முறையாக போய் பொண்ணு பார்க்கலான்னா பொறுமையாரு. அவங்க வீட்டோட விலாசம் கொடுத்துருக்கேன். இந்த கடிதத்தை பார்த்ததும் உடனே ஃபோன் பண்ணு. இந்த ஃபோட்டோவுக்காக கடிதம் இல்லைனாலும் ஃபோன்லேயே பேசியிருப்பேன். சரி, ஃபோட்டோவை பார்த்ததும் அக்காவை மறந்துடாத என்ன? பற்களை நர நரவென்று கடித்தாள் பிரியா. தன் வாழ்வுக்கு வில்லியாக வந்த நந்திதாவின் ஃபோட்டோவை சுக்கலாய் கிழித்தெறிந்தாள். தன் சந்தோஷத்திற்கு இடையூறாய் வந்திருந்த அந்த கடிதத்தை கடைசிக்கு வீசினாள். உள்ளம் எரிமலையாய் கொதித்தது. அதே சமயம் அறிவு விழித்து கொண்டு குரல் கொடுத்தது. சீப்பை எடுத்து மறைத்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று மடத்தனமான எண்ணமாக்கும். ஃபோட்டோவையும் கடிதத்தையும் அழித்து விட்டால் முடிந்து விடுமா? சத்யா போகிறது அவனோட அக்காவோட இருப்பிடத்துக்கு. அங்கே போய் அவளோட ஃபோட்டோவை பார்க்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? அந்த நந்திதாவை திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்க மாட்டான்னு என்ன உறுதி? எறும்பு ஊற கல்லு தேயுமே, அவனோட அக்காவோட உபதேசத்தால் அவன் மனசு மாறாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? மடச்சி, ஏமாற போகிறது நீ தான். இப்போ என்ன செய்கிறது? எப்படி இதை நிறுத்துறது? எதை சொன்னால் இந்த கல்யாணம் நின்று போகும்? அந்த நேரத்தில் தான் பழிச்சிட்டது அவளுக்கு. ஆமாம், இப்படி செய்யலாமே. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது சரின்னும் போது ஒரு உண்மையை சொல்லி நிறுத்துறதுல தப்பு இல்லையே. உள்ளதை தானே சொல்ல போகிறோம்? ஆமாம், அதுதான் சரியான ஆயுதம். எஸ், மொட்டை கடுதாசி. சாதாரணமாய் அது பொய்யை தான் உரைக்கும். ஆனால் இப்போது அந்த மொட்டை கடிதம் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தப் போகிறது. என்ன எழுதலாம், எப்படி எழுதினால் உரைக்கும் என்று யோசித்தாள் பிரியா. விஷயம் கொஞ்சம் மசாலா சேர்த்து சொன்னால் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். என்ன, சத்யாவை கொஞ்சம் ஜொல்லு பாட்டியாக வேண்டும். அப்போது தான் அவர் இருக்கும் திசைக்கே கும்பிடு போடுவார்கள். சத்யாவும் தப்பாக நினைக்க மாட்டார். அப்புறம் என்ன, தனக்கு தோன்றியதையெல்லாம் மலமளவென்ற ஒரு காகிதத்தில் எழுதி கடைசியில் அந்த பையனுக்கு கொடுப்பதை விட உங்கள் பெண்ணை ஒரு பாழும் கிணற்றில் தள்ளுவதே மேல் என்று எழுதியிருந்தாள். மறுபடியும் படித்து பார்த்தால் கொஞ்சம் ஓவராகவே எழுதிட்டோமோ, சத்யாவோட இமேஜுக்கு பங்கம் வந்த மாதிரி இருக்குமோ என்று குழம்பியவள் உடனே சமாளித்து கொண்டு இருந்துட்டு போட்டுமே, சத்யாவை பற்றி எனக்கு தெரிஞ்சால் போதும், அவங்க யாரோ, அவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன, இந்த திருமணம் நின்னா போதும் என்று அந்த கடிதத்தை மடித்து வைத்தாள். பிரவாகமாய் கொட்டிய மழையில் கூடிய வரைக்கும் முழுவதும் நனையாதவாறு ஓரமாய் நின்றிருந்த வோல்வோ பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள் நந்திதா. சீட் நம்பர் 15 தேடி பிடித்து அமர்ந்தாள் அவள். காலின் கீழ் ஏர்பேகை வைத்துவிட்டு ஜன்னலோரம் என்றாலும் திரையால் மூடப்பட்டிருந்தது.
சோவென்று பொழிந்த மழையில் வெளியுலகமே மங்களாய் தெரிந்தது. துப்பட்டாவை எடுத்து தலைமேல் போட்டுக்கொண்டு சீட்டின் மேல் சாய்ந்து கொண்டாள். மழையினாலோ இல்லை பகல் பயணம் என்பதாலோ அவ்வளவாக பயணிகள் இல்லை. பயணிகள் சேரும் வரை பஸ் காத்திருக்குமா என்னவோ. கை கடிகாரத்தை திரும்பி பார்த்தாள். மணி 10. எப்போ பஸ்ஸு கிளம்புமோ. பெருமூச்சு விட்டாள். சித்திக்கு தெரிவிக்கலையே, திடீர்னு போய் நிற்கணுமே. சர்ப்ரைஸ் தர வேணும்னு ஆசை தான். அப்புறம் சித்திக்கிட்ட நிதானமாக எடுத்து சொல்லணும். திருமணத்தில் எனக்கு நாட்டம் இல்லை சித்தி. எனக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யணுன்றது தான் குறிக்கோள். கல்யாணன்ற வலையில் சிக்கிக்க அவதிப்பட எனக்கு பிடிக்கலை. வேணாமே அப்படின்னு சொன்னால் சித்தி புரிஞ்சிக்க மாட்டாளா? அப்படி நடக்கும்ன்ற நம்பிக்கை, கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. திடீரென்று இதமான நறுமணம் நாசியை வருடியது. பாடி ஸ்ப்ரேயின் வாசனை தான். கூடவே பக்கத்து சீட்டில் அழுந்தியது போல் கிரீச்சோலி கண்களை திறந்து பார்த்தாள். வாலிபன், அதுவும் அழகான வாலிபன் அமர்ந்திருந்தான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஒதுங்கி அமர்ந்தாள். கூடவே சலிப்பும் ஏற்பட்டது. பெண் பயணியாக இருந்திருந்தால் சகஜமாய் அமர்ந்திருக்கலாம் தான். ஆண் பயணி, அதுவும் இளைஞன். சே, ஆனால் இதை ஒரு குறையாக சொல்ல முடியுமா? என்னம்மா படித்த பொண்ணா இருக்க, இப்படி 10 பசலித்தனமாக பேசுறியே என்று சொல்வார் கண்டக்டர். இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம்தான், பேசாமல் இருப்பதே நல்லது. அந்த எண்ணத்தில் கண்களை மூடிக்கொண்டு சீட்டின் மேல் சாய்ந்து கொண்டாள் அவள். அரை மணி நேரத்தில் மலமளவென்று பயணிகள் சேர்ந்துவிட பஸ்ஸும் நிறைந்து விட்டது. உடனே புறப்பட்டும் விட்டது. பயணம் தொடங்கியது. 2 மணி நேரம் கழிந்திருக்கும். பக்கத்து சீட்டில் இருந்தவனின் செல் சினுங்கியது. ஹலோ, கூரியரா? வரலையே. அது விஷயமா, நான் நேரிலே வந்து பேசுகிறேன். ஓகே. அவன் பேசியது காதில் விழுந்தது. இன்னும் அரை மணி நேரம் கழிந்தது. மறுபடியும் அவனது செல் முடங்கியது. எடுத்து பேசினான். இப்போது அவனது குரலில் உற்சாகம் தெரிந்தது. ஹாய், என்ன விஷயம்? அப்படியா, தப்பு இல்லைடா. யார்கிட்டருந்து வந்துச்சு? அடடா, அனுப்பிட்டியா? சரி, லீவ் இட், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. வேண்டாம் என்றாலும் காதில் வந்து விழுந்தன வார்த்தைகள். இப்படித்தான் தொடர்ந்து நொய் நொய் என்று செல்லில் அறுப்பானோ? துப்பட்டாவால் காதுகளை மூடி சுற்றி கொண்டாள் நந்திதா. எப்போது ஊர் போய் சேருவோம், எப்போது சித்தியிடம் நடக்கப் போகும் திருமண ஏற்பாட்டை நிறுத்துவோம் என்றிருந்தது அவளுக்கு. அந்த பரபரப்பில் பயணம் செய்த வாகனம் ஊர்வது போல் தோன்றியது. இந்த வேண்டாத பயணத்துக்கு காரணமான கல்யாண ஏற்பாட்டை வெறுத்தாள் அவள். பாவம், அந்த கல்யாண நாயகன்தான் தன் அருகே அமர்ந்திருக்கிறான் என்பதை அவள் உணரவில்லை. 4. சத்யாவுக்கு இருந்த கவலையில் அருகில் ஒரு அழகான இளம்பெண் அமர்ந்திருப்பதையும் கவனிக்கவில்லை. மனம் அந்த அளவு குட்டையாய் குழம்பி போயிருந்தது. முதலில் போகும் காரியம் ஜெயிக்க வேண்டுமே என்ற தவிப்பு. அக்கா பிடிவாதமாய் இருந்து விட்டால் என்ன செய்வது என்ற கவலை. தன் காதல் திருமணத்தில் முடியுமா? பிரியா எனக்கு மனைவியாக வேண்டுமே என்ற துடிப்பு. இந்த டென்ஷனில் பக்கத்து இருக்கையில் யார் இருக்கிறார்கள், ஆனா பெண்ணா என்றெல்லாம் எப்படி கவனிக்க தோன்றும். அது போதாது என்று அக்காவிடம் இருந்து போன் வேறே. அந்த பெண்ணை பற்றி விலாவரியாய் விளக்கம். நந்திதாவாம், பேரைப்பார். உண்மையிலே என் காதலுக்கு நந்திதான். சே, சென்னையிலே பணக்காரரான கேசவனோட பெரிய மகள், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. அவளோட சித்தி பூமா தான் இந்த பொண்ணை பற்றி சொன்னது. பெண் அவ்வளோ அழகு. அவளது ஃபோட்டோவை கூரியரில் அனுப்புனேன், நீ தான் பார்க்கல. பார்த்தியோ, அப்படியே மயங்கிடுவேன். இத்தியாதி இத்தியாதி கன்றாவி, மயங்கிடுவனாமே. என் அன்பு காதலி பிரியாவை தவிர யாருமே எனக்கு அழகி இல்லை. என் ரம்ப என் ஊர்வசியும் கூட என் கண்ணு முன்னாடி பூஜ்யந்தான். அப்புறம் இந்த நந்திதா என்ன, ஜுஜுபி. இப்படியெல்லாம் நந்திதா புராணம் பாடும் தமக்கியிடம் போய் பிரியாவை பற்றி சொல்லி எப்படி புரிய வைப்பது? அதை காதில் வாங்கி கொள்வாளா அக்கா? அதுதான் புரியவில்லை. இதுதான் விஷயம். இப்படி என்றால் பிரியாவும் ஃபோனில் சொன்ன விஷயம் இன்னொரு தலைவலி. கூரியரில் வந்திருந்த கடிதத்தை படித்துவிட்டு நந்திதாவின் வீட்டிற்கு ஒரு மொட்டை கடிதாசி போட்டு விட்டாள். அவசர கொடுக்கையாய் செய்த செயல் எதில் முடியுமோ? பெண் வீட்டார் சும்மா இருப்பார்களா? பேசாமல் ஒதுங்கிவிட்டால் நல்லது. அக்காவிடம் உன் தம்பியின் லட்சணத்தை பார்த்தியா? அவனுக்கா எங்கள் வீட்டு பொண்ணை கேட்ட என்று பூமாவே அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு சண்டை போட்டாச்ச, தலைகுனிவாகி விடுமே. ஆனால் அதற்காக பிரியாவை கோபித்து கொள்ளவும் முடியவில்லை. என் மீது இருக்கும் காதலினால் தானே அவள் அப்படி செய்தது. இதனால் வரும் சிக்கலை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி தான் யோசித்தாக வேண்டும். என்னம்மா? என்ன, அம்மா தான் கோபத்தோடு கத்துவா. ஏண்டா, அந்த மொட்டை கடுதாசி விஷயம் நிஜமா? இதுக்கு தான் உன்னை அங்கே அனுப்பினேனா? போதுண்டா, நீ வேலை செஞ்சு கட்டினது, உடனே புறப்பட்டு வா. அப்பா உன் மேலே கோபமாக இருக்கார் என்று விளாசுவாள். இந்த நேரத்தில் தான் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். தைரியமாய் பிரேவாய்த்தான் மறப்பேன் என்று, அவள்தான் என் மனைவி என்று அடித்து பேச வேண்டும். அம்மா அழுதாலும் கதறினாலும் தாழ்ந்து போகக்கூடாது. மன உறுதியுடன் இருந்து பிரியாவை கைப்பிடிக்க வேண்டும். வானமே பிளந்து விழுந்தாலும் தளராமல் இருக்க வேண்டும். அவனது எண்ணத்தை எதிரொலிப்பது போல் வானம் பிளந்தது போல் இடி இடித்தது. ஆகாச கங்கையாய் கொட்டோ கொட்டென கொட்டியது. அந்த பெருமழையில் டிரைவர் வெகு சாமர்த்தியமாய்த்தான் வண்டி ஓட்டி கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும். எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்பது போல் ஒருவித பயம் மனதை கவ்வியது. மணியை பார்த்தான்.
ஏழு மணி. வெளியே இருட்டாக தெரிந்தது. ஆங்காங்கே மரங்கள் தலைவிரி கோலத்தில் நின்று பயமுறுத்தின. ஏதாவது ஊர் நெருங்குகையில் மின்விளக்குகள் மின்மினி பூச்சிகளாய் இருட்டில் ஒளிந்தன. எங்கே இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவு இருட்டு அடர்ந்து இருந்தது. அப்போதுதான் பக்கத்து சீட்டு பெண்ணை சரியாக பார்த்தான் அவன். கையில் ஒரு ஆங்கில நாவலை வைத்து கொண்டு அதில் ஆழ்ந்து போயிருந்தாள். அவளிடமிருந்து ஒருவித நறுமணம். பாடி லோஷனா இல்லை பவுட்ரா தெரியவில்லை. இதமாய் சுகமாய் அவனது மூக்கில் நுழைந்து மயிலிறகாய் நெஞ்சை வருடியது. பிரியா அருகில் வந்தால் நினைவு காதலியிடம் தாவியது. தலையில் சூடியிருக்கும் மல்லிகை வாசம், கோகுல் சாண்டல் பவுடர், லக்ஸ் சோப் வாசம் என்று கலவையாய் வாசனை வருமே. அந்த நினைப்பில் காதலிக்காக மனம் ஏங்கி தவித்தது. இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள்? என்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பாளோ? வரும்போது நல்ல செய்தியுடன் வர வேண்டுமே என்ற எதிர்பார்ப்புடன் வழிமேல் விடிவைத்து ஆசையை காத்திருப்பாள். பாவம், கற்பனையில் அன்பு காதலி காத்திருக்கும் கோலத்தை கண்டபோது உற்சாகம் ஊறியது. எதையும் சாதிக்க முடியும் என்ற நெஞ்சுரமும் வந்தது. அந்த சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்த கணத்தில் தான் அது நடந்தது. தடால் என்ற சத்தம். எதிலோ பஸ் முட்டி மோதி நின்றதா இல்லை ஏதாவது பஸ் மேல் விழுந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த சொகுசு பஸ் அப்படியும் இப்படியும் ஆட்டம் கண்டு எதிலேயோ இறங்கி நின்றது. அந்த வேகத்தில் பஸ்ஸின் கண்ணாடிகள் சிலிர் சிலிர் என்று உடைந்தன. முன்பக்க கண்ணாடி சுக்கலாய் உடைந்து ஓட்டுநர் மேல் விழுந்தது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று உணர முடியாத அதே வேளையில் ஐயோ அம்மா ஜீசஸ் என்று விதவிதமான வேதனை குரல்கள், கூடவே வீல் என்று அழுதிய குழந்தைகள். முன்புறம் சாய்ந்த நந்திதா கொஞ்சம் சுதாரித்து கொண்டதால் தோல்புறம் லேசாய் வழி மட்டுமே. பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்தவருடன் ஐயோ என்ற குரல் கேட்டதும் தான் அவனுக்கு நல்ல அடி என்று தெரிந்தது. அவன் நெற்றியை தடவி கொண்டிருந்தான். என்ன ஆயிடுச்சு என்று அவனிடம் கேட்டாள். மேலே இந்த சூட்கேஸ் தலை மேலே எத்தியில் விழுந்துருச்சு. சூட்கேஸோட உருளை உரசி காயம் பட்டுக்கணும். சே, வழி தாங்க முடியல. ஏதோ விபத்து நினைக்கிறேன். உங்களுக்கு அடிக்கடி படலையே. லேசாக தோளில் வலி, அவ்வளோதான். இத்தனை நேரம் நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு வண்டி, என்ன திடீர்னு ஆச்சுன்னு தெரியலையே. விபத்தோ என்னவோ, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று எழுந்து சென்றான் அவன். நந்திதாவும் ஜன்னல் வழியாக பார்க்க முயன்றாள். வெறும் கும்மிருட்டு மட்டுமே. பஸ்ஸுக்குள் சலசலப்பு. பயணிகள் இடையே பரபரப்பு. டிரைவர் என்னாச்சு, ஆக்சிடெண்டா என்று விசாரித்தார் முன் சீட்டில் அமர்ந்திருந்த ஒருவர். பெரிய மரம் ஒன்று வேரோடு விழுந்ததை பார்த்துட்டு பஸ்ஸை திருப்பின சார். வண்டி பள்ளத்தில் இறங்கி முடிச்சவரில் மோதி நின்றுச்சு. தண்ணி வெள்ளமாக ஓடுது. பாதையில் மரம் குறுக்கே விழுந்திருக்கு. என்ன செய்கிறதுன்னு தான் தெரியல. அது சரி, நாம் எங்கே இருக்கோம் அதை சொல்லுங்கப்பா. பார்த்தா அத்துவான காடு மாதிரி இருக்கே. இந்த நேரத்தில் யார் உதவிக்கு வருவாங்க? அடைச்சே, இந்த மழை வந்தாலும் கஷ்டம் வரலைனாலும் கஷ்டம். அங்கலா இப்புடன் சொன்னார் இன்னொரு பயணி. நாம் மேட்டுப்பாளையத்தை தாண்டி வந்தாச்சு. குன்னூருக்கு போகிற வழியில் இருக்கோம். இருங்க, இந்த பக்கமாக யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம். சொல்லும் போதே பின்னால் வேறொரு பஸ் வருவது தெரிந்தது. இந்த பஸ்ஸின் நிலைமையை கண்டதும் நின்று விட்டது. கண்டக்டர் தலையில் கர்ச்சீஃபை போட்டுக்கொண்டு வந்து பார்த்துவிட்டு நிலைமையை புரிந்து கொண்டார். அந்த இரவு நேரத்தில் விழுந்த மரத்தை நகர்த்திவிட்டு பயணத்தை தொடர்வது என்பது இயலாத காரியமாக தெரிந்தது. பின்னாலேயே வந்த பஸ்களும் கார்களும் வரிசையாய் நின்றுவிட அங்கே டிராஃபிக் ஜாம் உண்டானது. கார்கள் மட்டும் வந்த வழியே திரும்பிச் சென்றன. பெரிய வாகனங்களால் அது முடியாதே தவிர மழை பெருக்கத்தினால் வழியெல்லாம் வெள்ளக்காடாக இருந்தது. திரும்பிச் செல்வதும் கூட ரிஸ்கான விஷயமே. இப்போது என்ன செய்வது என்ற வழி தெரியாமல் திகைத்து நின்றிருந்தனர் பஸ் பயணிகள். கிட்டத்தட்ட 5 பஸ்ஸுகள். அதுவும் கடைசி பஸ்ஸில் வந்தவர்கள் வந்த வழியில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் திரும்பிச் செல்வதும் சாத்தியம் இல்லவே இல்லை என்று சொல்ல அனைவருக்குமே பகீர் என்றது. பெண் பயணிகளுக்கோ குலை நடுக்கம். அதுவும் கை குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு அங்கமெல்லாம் அதிர்ந்தது. பத்திரமாய் ஊய் போய் சேருவோமா என்ற பதற்றத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தனர். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத கலக்கத்தில் மேலும் 2 மணி நேரம் கழிந்தது. பஸ் டிரைவர் குன்னூர் பஸ் நிலையத்திற்கு செல்லில் ஃபோன் செய்து நிலவரத்தை சொன்னபோது மேலும் ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. நிலச்சரிவு ஏற்பட்ட காரணத்தினால் பஸ் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாம். பாதையெல்லாம் மண்மேடாகி வழித்தடமே இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் திரும்ப சென்று விடுங்கள் என்று நிலையத்தின் மேலதிகாரி சொன்னதும் அதிர்ச்சி. திரும்புவதா? எப்படி முடியும்? ஆங்காங்கே மரங்கள் பெயர்ந்து சாலையில் விழுந்து கிடக்கையில் திரும்புவதாவது? பாவம் பயணிகள், எத்தனை மணி நேரம் இப்படியே அமர்ந்திருக்க முடியும்? குழந்தைகளும் பசியுடன் இருக்கிறார்களே. தவிர அடிபட்டிருக்கும் பயணிகளுக்கு சிகிச்சை தர வேண்டாமா? யாரோ ஒரு பையனுக்கு மூக்கில் நன்றாக அடிபட்டு கொடகொடவென்று ரத்தம் வழிந்திருக்கிறது. டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பதபதைப்பு. இருவரும் கையை பிசைந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு இன்னோவா கார் வந்து நின்றது. விஷயம் அறிந்து அருகிலிருந்த ஊரின் பெரிய மனிதர் அவசரமாய் வந்திருந்தார். அனைவரையும் தன் ஊரில் தங்க வைக்க ஏற்பாடு செய்திருப்பதை சொல்லி அதற்காக மினி பஸ்கள் காத்திருக்கின்றன, இறங்கி வாருங்கள் என்று அழைத்ததும் அனைவருக்கும் போன உயிர் திரும்பி வந்தது போலிருந்தது. இந்த வனாந்தரத்தில் கொட்டும் மழையில் வயிற்று பசியுடன் இருக்க வேண்டுமே என்று தவித்த உள்ளங்களுக்கு அவர் சொன்னது நெஞ்சில் பாலை வார்த்தது போலிருந்தது.
பயணிகள் அனைவரும் பரபரவென்று இறங்கி தங்கள் உடைமைகளை வாரி எடுத்து கொண்டு இறங்கினர். குழந்தைகளின் தலை மீது டவலை சுற்றி கொண்டு மழையில் நனைந்து காத்திருந்த வண்டிகளில் ஏறினார்கள். நந்திதாவும் சத்யாவும் தான். டிரைவரும் கண்டக்டரும் நல்லவர்கள். எதிர்பாராமல் ஏற்பட்ட அசௌகரியத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டதுதான் மனதை கரையை வைத்த விஷயம். எப்படியோ மழை நின்றும் இக்கட்டிலிருந்தும் தப்புவதற்கு வழி கிடைத்ததே, அது போதும் என்ற சந்தோஷ துள்ளலுடன் பயணிகள் புறப்பட்டனர். அது சின்ன ஊர்தான், கிட்டத்தட்ட கிராமம் என்றுதான் சொல்ல வேண்டும். 5 பஸ்களிலிருந்த சுமார் 200 பயணிகள் வேறு வழியின்றி அங்கங்கே தங்க வேண்டிய நிலைமை. அனைவரையும் ஒரு சின்ன கல்யாண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்து அவர்களுக்கு அந்த இரவு நேரத்தில் சுடச்சுட பாலும் வாழைப்பழமும் பிஸ்கட்டும் விநியோகிக்கப்பட்டது. அந்த குளிரில் அது தேவையானதாகவும் இருந்தது. விடாத மழையினால் தரையெங்கும் வெள்ளப்பெருக்கம். ஊரெல்லாம் வெள்ளக்காடாயிருப்பதால் இப்போதைக்கு அங்கிருந்து செல்ல முடியாது என்று நன்றாகவே புலப்பட்டது. புறப்பட்ட நேரம் சரியில்லையோ என்னவோ, சரியான ராவு காலத்தில் புறப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இப்படியெல்லாம் தடங்கல்கள். அடை மழையில் புறப்பட்டது முட்டாள்தனம்தான். சே, புறப்பட்டோமா, ஊர் போய் சேர்ந்தாமா இல்லாமல் இப்படி நடு வழியில் சிக்கிக்கும்படி ஆயிடுச்சே, சலிப்புடன் நினைத்தன சில மனங்கள். மனிதன் இயற்கையை சிதைத்ததால் பதிலுக்கு இயற்கை மனிதனை வதைக்கிறது, தர்சால் என்று வேதாந்தத்துடன் பார்த்தன சில உள்ளங்கள். இதுதான் நடக்க வேண்டுமென்றால் அதை யாராலும் தடுக்க நிறுத்த முடியாது. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து இயற்க வேண்டியதுதான் என்று எண்ணின சில பக்குவ உள்ளங்கள். நந்திதாவோ மாறுபட்ட சிந்தனையில் இருந்தால். அவளது சேவை மனம் காயம்பட்டவர்களுக்காக துடித்தது. காலில் அடிப்பட்ட பெரியவர் ஒருவரை கைத்தாங்களாய் அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தாள். டவலை நனைத்து வந்து அடிப்பட்ட இடத்தை சுற்றினாள். தன் கைப்பையிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளும்படி சொன்னாள். அப்போது 1.5 வயது குழந்தையொன்று வீல் என்று அலற அந்த குழந்தையை நோக்கி விரைந்தாள். என்னவோ தெரியலமா, குழந்தை பால் குடிக்காம அழுவுது என்றாள் பெற்றவள். முதல்ல குழந்தை இங்கே கொடுங்க என்று வாங்கி கொண்டவள் குழந்தை எறும்பு ஏதாவது கடித்ததா என்று ஆராய்ந்தாள். எதுவும் கண்ணில் படவில்லை. குழந்தைக்கு பசி என்றால் பாலை விரும்பி குடித்திருக்குமே. யோசித்தவளுக்கு மூளையில் பளிச்சென்று வெளிச்சம். ஒருவேளை நாப்பியாக இருக்கலாமோ. அங்கிருந்த பெஞ்சில் படுக்க வைத்து அதை கழட்டினாள். உண்மைதான், நீண்ட நேரமாய் நாப்கினை போட்டிருந்ததாலோ என்னவோ அந்த இடம் முழுக்க சிவந்து போயிருந்தது. குழந்தையின் தாயிடமே கொஞ்சம் வெந்நீர் வாங்கி அந்த இடத்தை நன்றாக துடைத்து ஜான்சன் பேபி லோஷனை இதமாய் தடவ குழந்தையின் அழுகை குறைந்து போனது. பாட்டில் பாலை கொடுத்ததும் உடனே மலமளவென்று குடித்தது அந்த பிஞ்சு. வரிந்து நிறைந்ததாலோ என்னவோ நாப்கி ஏற்பட்ட வேதனை குறைந்ததாலோ தெரியவில்லை, குழந்தையின் முகத்தில் சிரிப்பு வந்தது. ராத்திரி நாப்கின் கட்டாமல் படுக்க வைங்க, சரியாயிடும் என்று நந்திதாவிற்கு மனதார நன்றி சொன்னாள் குழந்தையின் தாய். அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாள் அவள். அந்த நேரத்தில் அந்த ஊர் கவுன்சிலரும் இன்ஸ்பெக்டரும் ஊர் பெரிய மனிதரும் வந்திருந்தனர். கூடவே ஒரு வயதான டாக்டரும் வந்திருந்தார். அந்த டாக்டர் அடிபட்டவர்களை கவனித்தார். யாருக்கும் பலத்த காயமில்லை என்ற நிம்மதி. நீங்கள் காட்டல, உங்கள் நெத்தியில் ரத்தம் கன்றி வீக்கமும் தெரியுதே, சத்யாவிடம் கேட்டாள் நந்திதா. சின்ன காயம், இதுக்கு டாக்டரா, ஒரு நாளில் இது சரியாயிடும், விடுங்க என்றானவன். ஊமக்காயனாலும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது, இருங்க வரேன் என்றவள் நீரில் நினைத்த கைக்குட்டையை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். முதல்ல இதை காயத்து மேலே வைங்க, வீக்கம் குறையும், வலியும் மறைஞ்சிரும் என்றாள் கரிசனத்துடன். என்னங்க, நீங்கள் என்ன தேவதையா, அன்போடு எல்லாரையும் கவனிக்கிறீங்க, நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஓடி போய் உதவுறீங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று சொன்னான் சத்யா. இதில் என்ன ஆச்சரியம், மனிதநேயம் வெளிவர்றது இந்த மாதிரி நேரத்தில் தான். அது இல்லாட்டா மனுஷனே கிடையாதுன்றது என் எண்ணம். மனுஷனுக்கு மனுஷன் உதவாமல் இருந்தால் எப்படி என்றாள் அவள் தன்னடக்கத்துடன். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், உங்களை மாதிரி உதவிக்கார நீட்டுற பெண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், என் எண்ணங்களும் வித்தியாசமானவை தான். ஆ, உங்கள் பேர் என்ன? சத்யா. உங்கள் பேர் நந்திதா. ஏனோ அந்த பெயரை கேட்டதும் அவன் முகம் மாறியது. காதில் எட்டிக்காயை கசந்தது. 5 இன்னும் நல்ல உள்ளங்கள் இருப்பதால் தானோ உலகில் மழை பெய்கிறது. அந்த ஊர் மக்களின் கவனிப்பில் உள்ளம் நெகிழ்ந்து போனார்கள் அனைத்து பயணிகளும். இரவு நேரம் பசியில் வாடியிருந்த பயணிகளுக்கு வயிறு முட்டை எலுமிச்சை சாதமும் தயிர் சாதமும் தரப்பட்டது. அவற்றை பங்கீடு செய்ய இளைஞர் கூட்டமே வந்தது. இரவு படுப்பதற்கு முன் வயதான பெரியவர்களுக்கும் பச்சிலம் குழந்தைகளுக்கும் திரும்பவும் பசும்பால் சப்ளை வேறு. கிராமத்து பசும்பால் ஆயிற்று, வெகு சுவையாக கள்ளிச்சொட்டாக இருந்தது. எங்கிருந்து கொண்டு வந்தார்களோ, அத்தனை பேருக்கும் படுத்துறங்க வசதியாக பாய்கள், தலையணைகள், போர்வைகள், இன்னும் கம்பளிகள் என்று வரிசையாய் வந்தன. அந்த ஊரில் நல்ல உள்ளங்களை போற்றினார்கள் பிரயாணிகள். அவர்களது விருந்தோபலில் மனம் பாகாய் கரைந்தது. நிஜமே, அவசர காலத்தில்தான் மனிதர்களின் மனிதநேயம் வெளிப்படும் என்பது உண்மை. சத்யாவும் அப்படித்தான் நினைத்தான். தன் பயணம் இப்படி அரை வழியில் முக்கால் வழியில் நின்றுவிடும் என்பது அவன் எதிர்பாராதது. நாளைக்காவது இங்கிருந்து கிளம்ப முடியுமா என்று பார்க்க வேண்டும். டாக்ஸியோ வேனோ
எது வேணுமானாலும் பிடித்து கொண்டு போய் சீக்கிரம் அக்காவை பார்த்துவிட்டு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்னைக்கு போக வேண்டும். எனக்காக ஆசையாய் ஆர்வமாய் பிரியா காத்திருப்பாள். போய் நல்ல செய்தியாய் சொல்ல வேண்டும். அந்த நந்திதாவை பற்றிய கவலை இனி வேண்டாம். அது முடிந்த கதை. இனி நம்மை பற்றி யோசிப்போம் டார்லிங் என்று சொல்லி அவளது முகம் மலர்வது கண்டு ரசிக்க வேண்டும். ஆமாம், இந்த நந்திதா எங்கே காணோம்? வழிக்கு மாத்திரை கொண்டு வரேனாலே. அவனது கண்கள் தேடின, சுற்றி அலைந்தது. வயதான கிழவிக்கு ஏதோ பணிவிடை செய்து கொண்டிருந்தவளை பார்த்ததும் வியப்புடன் நிலை குத்தி நின்றன. அதைவிட பிரமிப்பு அந்த ஊதல் காட்டில் நடுங்கிய மூதாட்டிக்கு தன் விலை உயர்ந்த ஸ்வெட்டரை கழற்றி அணிவித்ததுதான். உண்மையிலேயே தயால சிந்தனைதான், பரந்த மனப்பான்மைதான். சுயநலம் கொண்ட மனித பிறவிங்க மத்தியில் இத்தகைய மனிதர்கள் அபூர்வந்தான். கண்களில் ஆச்சரியம் தெரிய அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உள்மனதில் அதை உணர்ந்தது போல் அவன் பக்கமாய் திரும்பிய நந்திதாவின் பார்வை அவன் மேல் விழுந்தது. ஐயோ, மறந்துட்டேனே என்பது போல் நெற்றியை ஒரு தட்டு தட்டிவிட்டு அவனை நோக்கி வந்தாள். சாரி மிஸ்டர் சத்யா, மறந்தே போயிட்டேன். இந்தாங்க இந்த மாத்திரை வாயில் போட்டுட்டு நீர் குடிங்க, வழி தெரியாது, வீக்கமும் குறைஞ்சிரும் என்று மாத்திரையையும் மினரல் வாட்டர் பாட்டிலையும் நீட்டினாள். பரவாயில்லையே, உங்களுக்குள்ள ஒரு டாக்டர் ஒளிஞ்சிருக்காங்க போல. மருந்து மாத்திரை எல்லாமே தயாராக வச்சிருக்கீங்க என்றான் பரிகாசம் செய்வது போல். எல்லா அனுபவம் தான். எத்தனை மருத்துவ முகாமில் சர்வீஸ் செஞ்சுருக்கேன் தெரியுமா? அதனால் கொஞ்சம் தெரியும். அதாவது அடிப்படை மருத்துவம் தான், ஒரு அவசரத்துக்கு உதவுமேன்னு என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் அவள். மனம் விட்டு சிரித்தவளின் முகம் அன்றளர்ந்த தாமரை போல் இருந்தது. இதழ்கள் விரிய அவற்றினூடைய வெண்மணி பெற்கள் வெட்கத்துடன் எட்டி பார்க்க, கன்னங்களில் மினுமினுப்பு வர, கண்களில் மின்னல் தாளடிக்க, மொத்தத்தில் வானவில்லின் வர்ண ஜாலங்களைப் போல அழகானது ஒரு மாற்றம். அவனையும் மீறி அதை ரசித்தது மனம். ஆமாம், தூக்கம் வரலையா உங்களுக்கு என்று வினவினாள் அவள். புது இடமாச்சே, அதான் தூக்கம் வரல. உங்களுக்குமா? கண்ணை சுத்திக்கிட்டு வருது, படுத்த உடனே தூங்கிடுவேன். இருக்காதா பின்ன? ஓய்வில்லாமல் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சிட்ருக்கீங்களே, ரொம்ப களைப்பாக தான் இருக்கும். மற்றவங்கள போல் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கலாமே மிஸ் நந்திதா. மனசு வரல, என்னால் முடிஞ்ச ஒத்தாசை செய்யலாங்கிற எண்ணம். அதான் பார்த்துட்ருக்கு, சும்மா இருக்க முடியல. அதோ அந்த பாட்டிக்கு ஆஸ்மா, மூட்டு வலி, அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாதான், உட்காந்தா எழுந்துக்கவும் முடியாதான். என்னால் குனிஞ்சு மசாஜ் செய்ய முடியலம்மா. நாங்கள் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? அவங்கக்கிட்ட தைலம் வாங்கி மசாஜ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பயனெல்லாம் முடியறது இல்லைம்மா. அதனால் ஆனால் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டா தானே வந்தே ஆகணுன்றாங்க அப்படின்னு புலம்புனாங்க. வயசாயிட்டா எல்லாமே கஷ்டமாயிடுதில்ல. அப்புறம் அந்த சின்ன பையனுக்கு காலில் அடியான், வழியில் அழுதான்னு அவங்ககிட்ட இதமாக பேசி காலுக்கு இதமாக மருந்து தடவி தூங்க வைக்க வேண்டியிருந்துச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. அது சரி, கல்யாணத்துக்கு பின்னாடி இதை தொடர்வீங்களா? உங்களோட எதிர்கால கணவனுக்கு சோஷியல் சர்வீஸில் விருப்பம் இருந்தால் பரவாயில்ல, கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் நான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டேன். மக்களுக்கு சேவை செய்கிறது தான் என் லட்சியம். ஆணித்தரமாக ஒழித்தது அவளது குரல். அடடா, இத்தனை வனப்பும் வீண்தானா? யாரோ ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்தா இந்த அழகு என்னோட மனைவின்னு கர்வமாக அவளோட வளம் வருவானே? பாலை நிலத்தில் பௌர்ணமி நிலவோட ஒளி விழுந்து என்ன பிரயோஜனம்? அது மாதிரி தான், இந்த பொண்ணும் அதை உணரலையே, பாவம் என்று பரிதாபப்பட்டவன் அடுத்த கணமே தலையை உதறி கொண்டான். அடைச்ச, இவளை பற்றி கவலை எனக்கு என்ன? இவ யாரோ நான் யாரோ, பயண சந்திப்பு, ரயில் சிநேகிதம் மாதிரி பார்த்தோம், பேசினோம், பிரிஞ்சோம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நினைவுகள் கூட வராது. பின்ன எதுக்காக யோசித்து தலையை கெடுத்துக்கணும்? தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சிய கனவு இருக்கத்தான் செய்யும். இவளுக்கு இந்த மாதிரி என்ன பேச்சையே காணும் சத்யா? என் பேச்சை கேட்டால் இருக்கட்டும். உங்களுக்கு வாழ்க்கையில் லட்சிய கனவுன்னு ஏதாவது இருக்கா? இப்படி செய்யணும், இது மாதிரி நடத்துக்கணும்னு ஏதாவது? அதை கேட்டதும் அவன் திகைத்தான். லட்சிய கனவா? எனக்கா? தலையை சொறிந்து கொள்ளாத குறையாக யோசித்தான். அப்படி ஒன்றும் இல்லையே. வளமான வாழ்க்கை, பிரியாவுடன் குடித்தனம், குழந்தைகளை பெற்று, அட எல்லாருக்கும் இருக்கிற ஆசைங்க தான். தனிப்பட்ட லட்சியம்னு அடைச்ச, ஏதேதோ கேட்டு என்னை குழப்பறாளே இவ, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது என்று விழிக்கையில் அவளே தொடர்ந்தாள். மனுஷ பிறவின்றது கிடைப்பதற்கரிய பிறவின்வாங்க. ஓரறிவு முதல் அஞ்சறிவு உள்ள உயிரினங்கள் செய்ய முடியாத நாம் செய்யலாமே. தானம், தர்மம், பொது சேவை எல்லாம் நாம் விரும்பி செய்ய முடியும். எதுவும் இல்லாமல் பிறந்தோம் இறந்தோம் இருந்தோம் இறந்தோன்னு வாழ்கிறதுல என்ன பெருமை இருக்குது சத்யா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை புழு பூச்சி கூட தான் வாழுது. பின்ன நமக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? பிறந்ததுக்கு ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டு போகணும். பெரிய அளவில் இல்லைனாலும் சுண்டக்க அளவுலையாது, அதுதான் ஆத்ம திருப்தி சத்யா. அவள் சொல்ல உள்ளுக்குள் நெருஞ்சி முள்ளாயன் வருடுவது போல் இருந்தது அவனுக்கு. என்றைக்காவது இப்படி சிந்தித்திருக்கிறேனா? இல்லையே, ஏன் வாழ்க்கை, ஏன் சந்தோஷம் அப்படின்னு மனசு பூரா என்னை பற்றி மட்டுமே சுற்றிக்கிட்டு இருக்கே தவிர அடுத்தவங்களை பற்றி யோசிச்சதே இல்லையே. இவளோட விசால பார்வை, உயர்ந்த நோக்கம், பரந்த மனம் மலைக்க செய்தே என்ன? பிரமிப்புடன் அவளை பார்த்தான். சாரி சத்யா, உங்களை தூங்க விடாமல் வள வளன்னு பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். மனசுக்குள்ளே என்னை திட்டாதீங்க, நானும் எங்கேயாவது இடம் பிடிச்சி படுத்துக்கிறேன். குட் நைட். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் சத்யா.
நான் சந்தித்த பெண்களே இவ வித்தியாசமானவன். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோட யார் இருக்காங்க? கல்யாண கனவோடு தான் அலைவாங்க. இவ மாறுபட்டவளாக இருக்கா. நந்திதாவை பற்றி நினைத்தவாறே அவன் உறங்கி போனான். அந்த உறக்கத்திலும் அவனுக்கு திடீரென்று விழிப்பு வந்தது. நிசப்த வேளையில் வந்த குழந்தையின் முனகலோ இல்லை அடிக்குரல் பேச்சோ எதுவோ அவனது தூக்கத்தை கலைத்தது. தலை தூக்கி பார்த்தான். அந்த பச்சிலன் குழந்தைக்கு கடுஞ்சுரமோ எனோ முகத்தில் கவலைக்குறியுடன் குழந்தையின் தாயும் தந்தையும் அமர்ந்திருந்தனர். மணியை பார்த்தான். 2:30. டாக்டரை அழைத்து வரவும் முடியாதே. அவன் பார்க்கும் போதே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவுடன் அங்கே வந்தாள் நந்திதா. குழந்தையின் அருகே அமர்ந்து டப்பாவில் இருந்த தண்ணீரில் கர்ச்சீஃப் போன்ற துணியை நினைத்து அதை குழந்தையின் நெற்றியில் போட்டார். தூரத்தை குறைக்க கோல் பேட் முறை. இவளால் எப்படி முடிகிறது? உறக்கம் கலைந்தாலும் சோர்வை காட்டாது, முகம் சுளிக்காது எப்படி செய்ய முடிகிறது? கண்களில் வியப்பு தெரிய அவளை பார்த்தான். அதற்கு பிறகு எப்போது உறங்கினோம் என்று அவனுக்கே தெரியாது. மறுநாள் ஊர் பெரியவர் வந்தார். அனைவருக்கும் அவரது கவனிப்பில் சப்பாத்தியும் கிழங்கும் வழங்கப்பட்டது. கூடவே சுட சுட தேநீரும். அவர் சொன்னார், 11 மணி அளவில் பஸ் ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் பயணிகள் ஊர் திரும்ப விரும்பினால் செல்லலாம். குன்னூர் கோத்தகிரி ஊட்டிக்கு செல்பவர்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டு இருக்கிறது. இன்னொரு மார்க்கம் வழியாக செல்ல ஏற்பாடு நடக்கிறது. கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்றார் அவர். சில பேர் ஏதாவது டாக்ஸி ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று கேட்க அதற்கும் உதவுவதாய் ஒப்புக்கொண்டார் அந்த புண்ணியவான். பஸ் வந்ததும் கிட்டத்தட்ட 45 பேர் அதில் ஏறி சென்றனர். அவர்களில் கைக்குழந்தையின் பெற்றவர்களும் தான். நந்திதாவை வழி அனுப்பி வைத்தாள். சீக்கிரமே சென்று டாக்டரிடம் காட்டுவது நல்லது என்று ஆலோசனை தந்து அனுப்பினாள். பெரியவர் வந்து சொன்னாரே, கேட்டீங்களா நந்திதா? டாக்ஸிக்கு ஏற்பாடு செஞ்சு தர்றதா? அதில் போயிடலாம் வர்றீங்களா என்று கேட்டான் சத்யா. சுத்து பாதையில் போகலான்னு சொல்கிறாரு, வேறு வழி இல்லை, போயிடலாம் தான் என்றாள் அவள் பதிலாய். அப்போ தயாராகுங்க நந்திதா என்றான் அவன். இதோ வரேன் என்று சென்றவள் 10 நிமிடங்களில் எங்கேயோ எப்படியோ உடை மாற்றி கொண்டு வந்தாள். கத்தரிப்பு நிறத்தில் சுடிதார் அணிந்திருந்தாள். தலையை அழகாக சீவி எடுத்து கிளிப்புக்குள் அடக்கியிருந்தாள். முகம் எந்தவித ஒப்பனையுமின்றி இருந்தாலும் வசீகரமாய் இருந்தது. மற்ற பெண்களைப் போல் இல்லாமல் எழுந்ததும் அழுது வடியாமல் பளிச்சென்று தெரிகிறாள் என்பதை ஒப்புக்கொண்டது அவன் ஆண்மனம். நான் ரெடி, டாக்ஸி வந்தா புறப்பட்டு போயிடலாம். ஆனால் மனசுக்கு கஷ்டமா இருக்கு சத்யா, இவங்களுக்கு உதவியா இருக்காம புறப்பட வேணுமான்னு குறுகுறுக்குது. அதுக்காக எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும்? அங்கே உங்கள் உறவினர்கள் உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்களா? நல்ல வேலை அவங்களுக்கு வர்றேன்னு சொல்லலை. சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு நினச்சேன், அது நல்லதாயிடுச்சு. இல்லாட்டா என்னவோ ஏதோன்னு என்னை பற்றி பயந்து போயிருப்பாங்க. ஏதோ நினைத்ததால் என்னவோ நடந்துருச்சு. எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்பாங்க. எந்த காரணத்துக்காக இப்படி ஒரு தடங்கல் வந்ததோ யாருக்கு தெரியும்? ஏன், உங்கள் சேவை மனப்பான்மைக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நினைக்கலாமே. இல்லை நம்ம சந்திப்புக்காகவும் இருக்கலாம் இல்லையா என்று அவன் இளநகையுடன் சொல்லவும் அவனை வியப்புடன் பார்த்தாள் நந்திதா. என்ன பார்க்குறீங்க நந்திதா? எல்லாமே நன்மைக்கு தான். பாருங்கள், உங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டது நிறையன்னு தான் சொல்லுவேன். சுயநலமாக சிந்திக்கக்கூடாது, முடிஞ்சவரை மற்றவங்களுக்கு உதவி செய்ய பார்க்கணும், பிரதிபலனை எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது, இத்தியாதி இத்தியாதி. அவனது பாராட்டில் முகம் சிவந்து போய் சொன்னாள் அவள். அப்படி ஒன்றும் பெருசாக நான் செய்யலை சத்யா, ஏதோ அணில் சேவையாக என்னால் முடிஞ்சது. பார்த்தீங்களா, இதையும் சேர்த்துக்கணும், இந்த தன்னடக்கத்தையும் சொல்லணும். ஐயோ வேணாமே சத்யா, என்னால் கேட்க முடியல. டாக்ஸி இன்னும் வரலையே, புறப்படலானா என்று வாயில் பக்கம் எட்டி பார்த்தாள் அவள். பேச்சை திசை திருப்ப அதே நேரம் ஐயோ முடியலையே என்ற அலறல் குரல் அவர்களது கவனத்தை ஈர்த்தது. 6. சித்திக்கு பிடிக்குமே என்று வாங்கி வைத்திருந்த கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்பெஷல் மைசூர் பாக்கை சிறு சிறு வில்லைகளாக்கி எல்லோருக்கும் விநியோகித்தாள் நந்திதா. அத்தனை அமர்க்களத்திலும் வயிற்றில் காத்திருக்க பிரிக்காமல் வெளிவந்துவிட்ட சிசுவின் ஜனனத்தை கொண்டாடத்தான். மறக்க முடியாத பிரசவம். இப்படி ஆகும் என்று யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு. டாக்டர் குறிப்பிட்டிருந்த நாளுக்கு இன்னும் 20 நாட்கள் இருந்ததாம். இங்கேதானே என்று தைரியமாய் அழைத்து வந்திருக்கிறார்கள் பிறந்த வீட்டினர். அதற்குள் குழந்தைக்கு அவசரம், வெளியுலகை பார்க்கும் ஆவலில் வந்துவிட்டது. செய்தி அறிந்ததும் லேடி டாக்டரை அழைத்து கொண்டு வந்துவிட்டார் ஊர் பெரியவர். குழந்தையை சுத்தம் செய்து தாய் அருகில் படுக்க வைத்தார் டாக்டர். பின்பு சிசுவை பரிசோதித்துவிட்டு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, எந்த கவலையும் வேண்டாம் என்ற லேடி டாக்டர் சொன்னதில் அனைவரின் முகத்திலும் மலர்ச்சி. எங்கள் ஊரில் பிறக்கணும்னு இருக்குது, இதனால் எங்கள் ஊருக்கு தான் பெருமை இல்லை, இந்த ஊருக்கு செல்ல பிள்ளைவன். இன்னைக்கு ஊர் சார்பில் பாயசத்தோடு சாப்பாடு எல்லாருக்கும். தாய் எங்கள் ஊர் தெய்வம், யாரையும் கைவிட்டுடாது. பாரு, சிங்க மாட்டு ஆம்பளை உனக்கு கொடுத்துட்டான். டே படுவா பையில, இந்தா இதை பிடி என்று 1000 ரூபாய் நோட்டை குழந்தையின் பிஞ்சு கையில் வைத்தார் பெரியவர். ஐயா எதுக்கு இதெல்லாம் என்று மறுத்தாள் குழந்தையின் தாய். இல்லைம்மா, நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ ஜீவன்கள் புதஞ்சு போயிட்டாங்க. மரங்க சாஞ்சதில் பல உயிர் பலி. மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவங்களோட நிலைமை கவலைக்கிடும்னு இந்த மழையினால் எத்தனையோ உயிர் நஷ்டம்.
இந்த நிலைமையில் ஒரு ஜீவன் பூத்திருக்கே, உலக விழித்து பார்த்துருக்குறதேன்றத சந்தோஷந்தாம்மா எனக்கு. அந்த சந்தோஷத்தில் நான் தர்ற அன்பளிப்புமா இது, மறுக்காமல் வாங்கிக்கோ என்றார் அவர். அவரை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் 100, 50 என்று குழந்தைக்கு அன்பளிப்பாய் தர, நந்திதாவும் தன் பங்குக்கு 500 தர, அதை பார்த்து விட்டு சத்யாவும் தந்தான். பாவம் சத்யா, அந்த பொண்ணை பார்த்தா வசதி இல்லாத போல தெரியுது. இந்த பணம் குழந்தையோட மருந்துக்கும் பவுடர் சோப்பு ட்ரெஸ்ஸுன்னு வாங்குறதுக்கும் உதவும் இல்லையா? அதிர்ஷ்டக்கார பையன், அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு வைக்கல, பிறந்த உடனே கை நிறைய சம்பாதிச்சிட்டான். ஸ்வீட் பேபி என்று நந்திதா சொல்ல, அது மட்டுமா, புறப்பட இருந்தவங்களே நிறுத்தி வச்சுட்டானே இந்த பொல்லாத பையன், இன்னைக்கு நமக்கு நம்மளோட பயணம் ரத்து என்று உதடை பிரிக்கினான் சத்யா. ஓ சாரி சத்யா, அந்த பொண்ணோட வேதனை குரலில் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அவளுக்கு உதவணும், அருகே ஆறுதலாக இருக்கணுன்ற எண்ணம் மட்டுமே இருந்ததால் மற்றதெல்லாம் மறந்துட்டேன். வெரி வெரி சாரி. நீங்களாவது புறப்பட்டுருக்கலாம் இல்லையா என்றாள் அவள். போயிருக்கலாம் தான். தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களுக்கு உதவுறதுல குறியாக இருக்கிற ஒரு அசட்டு பொண்ணை தனியாக விட்டுட்டு போக மனசு வரல, அதான் இருந்துட்டேன். ஓஹோ, மற்றவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு அசட்டுத்தனமாய் படுகிறதாக்கும். இதே வாய்தானா என் சேவை மனப்பான்மை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்ததுன்னு எனக்கே சந்தேகமாக இருக்கேன். கண்களை உருட்டி பொய்கோபம் காட்டி அவள் சொன்னதும் அவன் பக் என்று சிரித்து விட்டான். அந்த 2 நாட்களில் இருவரிடையே தயக்கம் குறைந்து மனதில் இருப்பதை சொல்லும் அளவில் தோழமை வந்திருப்பதை இருவரும் நன்றாகவே உணர்ந்தார்கள். ஊருக்கு புறப்பட்டு சென்றவர்கள் போக இன்னும் 85 பேர்கள் அங்கிருந்தனர். அவர்களுக்கு வழக்கம் போல் காலை சிற்றுண்டி, காஃபி, பால், உணவு, பழம் என்று தப்பாமல் வந்து கொண்டிருந்தன. அங்கிருந்தவர்களிடையே பரிச்சயம் ஏற்பட்டு ஏதோ சொந்த பந்தங்களைப் போல் ஒட்டுதலும் உண்டானது நிஜம். பெண்களும் வயதானவர்களுக்கும் இளைஞர்கள் நீர் நிரப்பி கொண்டு வந்து தருவதும், பெண்மணிகள் குளிப்பதற்கு பின்கட்டில் இருந்த கிணற்றில் நீர் இறைத்த ஆண்கள் வைப்பதும், பதிலுதவியாக அவர்களுக்கு தட்டில் உணவை வைத்து கொண்டு வந்து வைப்பதும், ஏதோ விழாவில் சேர்ந்திருப்பது போல் ஒருவருக்கொருவர் அனுசரணையாய் ஒத்தாசையாய் இருப்பது கூட வெகு ஆனந்தமாக இருந்தது. மதியம் உண்டபின் பெரும்பாலானோர் உறங்கிவிட ஓரிருவர் ஏதோ புத்தகத்தை படித்து கொண்டிருந்தனர். மழை முழுவதுமாய் நின்று விட்டதால் சிலர் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தனர். ரோடெல்லாம் சேரும் சகதியுமாய் இருந்ததால் வெளியே செல்லும் தைரியம் வரவில்லை. சத்யாவிற்கு உறக்கம் வரவில்லை. எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருந்ததால் எப்படி தூக்கம் வரும்? உடம்பு அழுத்து சலித்ததால் தானே அடித்து போட்டது போல் நித்திரை வரும்? எந்த கோட்டையை பிடிக்கும் உத்தேசம் என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகே தள்ளியே அமர்ந்தாள் நந்திதா. கிண்டலா, இப்படி எந்த வேலையும் இல்லாமல் வெட்டித்தனமாக இருக்குமேனு உள்ளுக்குள்ளே குமஞ்சிட்டு இருக்கேன். அங்கே ஆஃபீஸில் வேற தலைக்கு மேலே வேலை கிடக்கு, எப்போடா கிளம்புவோன்னு இருக்கு நந்திதா. என்னவோ நாம் ஆசையாக பிக்னிக் வந்திருக்க மாதிரியில் இருக்கு உங்கள் பேச்சு. மழையோட சீற்றத்தால் இங்கே தங்க வேண்டி வந்தது. இல்லாட்டா நாம் நம்ம வீட்டில் இருந்திருப்போம். வாழ்க்கையில் வர்ற நிகழ்வுகளை முகம் சுளிக்காமல் ஏற்றுக்க பழகிக்கணும் சத்யா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நந்திதா? ஃபிலாசபியா? உங்கள் வாயிலிருந்து ஒரே தத்துவ மழையாக வருது. அதை கேட்டுவிட்டு சிரித்தாள் அவள். மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட் நான் படித்தது. படிக்க ஆசைப்பட்டது மாஸ் கம்யூனிகேஷன், அது அம்மாவுக்கு பிடிக்கலை. சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் எடுக்கணும்னு ஒரே பிடிவாதம். அது சரி, உங்கள் சர்வீஸ் மனப்பான்மையை உங்கள் வீட்டில் வரவேற்கிறாங்களா இல்லை எதுக்குறாங்களா நந்திதா? அம்மாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்பா தான் எனக்கு சப்போர்ட்டு. அம்மாவோட ஒரே ஆசை என்னை இழுத்து மனமேடையில் உட்கார வச்சு கல்யாணம் செய்யணுன்றது தான். அது எல்லா அம்மாக்களுக்கும் வர்றதுதானே. என்ன சத்யா, வாழ்க்கைனாலே வெறும் திருமணம் மட்டுமா? சரி, அப்படி சம்சார சாகரத்தில் மூழ்கினவங்க அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க சொல்லுங்கள்? குழந்தைங்களை பெற்று வளர்த்துங்கிறது எல்லாமே மற்ற உயிரினங்களில் கூட நடக்கிறது. நாம் வித்தியாசமாக நினச்சி செயல்படணும். மனுஷ உலகுக்கு என்னென்னவோ செய்ய முடியும், எத்தனையோ வழியில், அதுதான் என் குறிக்கோள். அந்த நேரத்தில் அவனது மனதில் பிரியாவின் நினைவு வந்தது. அவள் இப்படியெல்லாம் சிந்திப்பது உண்டா? இல்லை எல்லா பெண்களையும் போல கல்யாணம், கணவன், குழந்தைகள் என்று ஒரு சராசரி பெண்ணாய் அடுத்த கணமே தலையை உதறிக்கொண்டான். அனைவரும் நந்திதாவாய் இருக்க முடியாதுதான். நந்திதா 1000 ஒருத்தி, வித்தியாசமானவள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடையவள். அவளுடன் பிரியாவை ஒப்பிடுவது தவறு. பெருமூச்சு விட்டான் பிரியாவை பிரிந்து 2 தான் ஆகியிருந்தது. ஆனால் மாத கணக்கில் பிரிந்திருப்பதைப் போல அல்லவா தோன்றுகிறது. சரி சத்யா, ரெஸ்ட் எடுங்க, நான் போய் என் வேலையை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நந்திதா எழுந்து சென்றதையும் உணராமல் பிரியாவின் நினைவில் ஆழ்ந்து கிடந்தானவன். சீதோஷ்ண நிலையின் மாற்றமா இல்லை கிணற்றின் நீர் ஆகவில்லையோ, அன்று இரவு அவனுக்கு இருமலும் சளியும் வந்து அவதிப்பட்டான். லேசாய் ஜுரமும் அடித்தது. கம்பளியை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். நந்திதா தான் உடனிருந்து கவனித்து கொண்டாள். நேரம் பார்த்து மாத்திரைகள் கொடுத்து இடைவெளி விட்டு இருமல் மருந்து கொடுத்தாள். சுடுநீர் வாங்கி வந்து ஆற்றி தந்தாள். கடையிலிருந்து ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து அதையும் கலந்து கொடுத்தாள். அவளது அக்கறையான கவனிப்பில் மனம் கரைந்து போனான் சத்யா. நீங்கள் எதுக்கு சிரமப்படுறீங்க நந்திதா என்று கொஞ்சம் கூச்சத்துடன் கேட்டான். ஏன் செஞ்சா என்ன, மற்றவங்களுக்கு செய்கிறது போல தானே உங்களுக்கும் செய்கிறேன், பேசாமல் படுங்க சத்யா என்றாள் அவள். அது இல்லை நந்திதா, மூச் எதுவும் பேசக்கூடாது. நீங்கள் இப்போ பேஷண்ட், சொன்ன பேச்சை கேட்டு சமத்தாக தூங்கணும், புரிஞ்சிச்சா? போலியாய் மிரட்டினாள் அவள். அதை கேட்டு அவன் சிரித்தான். நான் என்ன ஜோக்கா சொன்னேன் சிரிக்க? ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நான் தான் பண்ணிக்க போகிறதில்லன்னு சொல்கிறேனே.
ஒருவேளை நடந்தா பாவம் அந்த மனுஷன் பொட்டி பம்ப அடங்கி கிடக்க வேணும் போல. அதை கேட்டு முகம் சிவந்தாள் நந்திதா. சாரி, உங்ககிட்ட சலுகை எடுத்துட்டு அதிகமாக பேசிட்டேன் போல. சேச்சே, அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்றவன் தும்மல் வர இரண்டு தடவை தும்பினான். பிறகு தான் சொல்ல வந்ததை தொடர்ந்தான். நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல மனைவியா நல்ல குடும்ப தலைவியா இருப்பீங்கன்ற நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கணவனை அடக்கி வைப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நல்ல மனைவிங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுல எது நிஜம் தெரியல சத்யா. எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறதில்ல. எதுக்கு இந்த வீண் பேச்சுலாம்? ஏன் நந்திதா, எதுக்கு இந்த நிராசை பேச்சு? உங்களை மாதிரி ஒரு மனைவி அமைய ஒருத்தன் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் ஏன் லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உறுதுணையாக இருப்பார்னு என்ன உத்தரவாதம்? அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை சத்யா. அப்படிப்பட்ட ஆணை சந்திக்க நேர்ந்தா அப்போ ஒப்புக்கொள்வீங்க தானே? அத்தைக்கே மீச முளைக்கிட்டும் பார்க்கலாம் என்று சொன்னவள் சிரித்தவாறே அவனுக்கு போர்த்தி விட்டு சென்றாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மனமெல்லாம் விடாமல் அவளை பற்றியே நினைத்தது. எத்தனை நல்ல மனம், பிரதிபலன் பாராமல் ஓடி ஓடி உதவுகிறாளே. இந்த காலத்திலும் இப்படி ஒருத்தி. அதோ தூங்காமல் அடம் பிடிக்கும் 5 வயது பாலகன் அருகே அமர்ந்து அவனிடம் இதமாய் பேசி அவனது அழுகை நிறுத்தி எதையோ சொல்லி சிரிக்க வைத்து கதை என்றே சொல்லி சாமர்த்தியமாய் படுக்க வைத்து அவன் முகத்தில் புன்னகை உதித்தது. அன்பாலே எல்லோரையும் ஆட்கொண்டு விடுகிறாள். கல்யாணம் செய்து கொண்டால் நல்ல மருமகளாக இருப்பாள். மாமனார் மாமியாரை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொள்வாள் என்பது உறுதி. புகுந்த வீட்டினரிடம் பாசத்தை காட்டுவாள். எந்த வீட்டிற்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ, யார் பாக்கியசாலியோ இப்படி ஒரு அருமையான குணவதியை மனைவியாக அடைய. ஒருவேளை பிரியாவை பார்க்காமல் இருந்திருந்தால் என் மனம் அசைந்து கொடுத்திருக்குமோ என்னவோ, இவளிடமே என் நெஞ்சை பழி கொடுத்திருப்பேனோ என்னவோ. அடுத்த கணமே திகைத்து போனான். சே, இதென்ன கூத்து? மனசு தரிகட்டு போய் எங்கெங்கேயோ ஓடுதே. என் வாழ்வில் பிரியா மட்டுமே, வேறு யாருக்கும் மனசில் இடம் இல்லை. கண்களை இறுக மூடிக்கொண்டான். கண்களுக்குள் பிரியா வந்து சிரித்தாள். அவள் நினைவு தந்த ஏக்கம் நெஞ்சில் பிராண்ட அவன் சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்தான். மிச்ச நாவலை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.